السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய பெரியவர்களே, தாய்மார்களே, குடும்ப உளவியல் ஒரு இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ற ஒரு தலைப்பு இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாக முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் நடக்கக்கூடிய அதிகமான திருமணங்களிலே அதுக்கு பின்னாடி உள்ள அதிகமான பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு இவைகளை தீர்த்து கொள்வதற்கு என்ன வழி என்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையாகத்தான் இந்த நிகழ்ச்சி பிறந்திருக்கிறது. அதாவது, பொதுவாக திருமணம் முடித்ததுக்கு பிறகு இளம் தம்பதியினர் வாழ தெரியாமல் தடுமாறுகிறார்கள், எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறார்கள், அதிகமான நேரங்களில் அவர்கள் பிரிந்து விடுகிறார்கள். ஏன் இதெல்லாம் நடக்குது, இதுக்கு என்ன தீர்வு இஸ்லாம் சொல்லுது, அந்த விடயங்களை மக்களுக்கு மத்தியிலே ஒழுங்காக போதித்து அவர்களை வந்து காப்பாற்ற முடியுமா என்ற ஒரு சிந்தனையில் தான் இந்த நிகழ்ச்சி இந்த கூட்டம் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்குது. பொதுவாக பெரியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுக்குற நேரம் அவர்கள் என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்கள் என்ன படித்திருக்கணும், பொதுவாக இளம் யுவதிகளும் இளைஞர்களும் அவர்கள் என்ன புரிந்திருக்க வேண்டும், இந்த விடயங்களை சரியாக புரிந்தால் மட்டும்தான் ஒரு குடும்ப வாழ்க்கையை நல்ல முறையில் கொண்டு போகலாம். அதனால் இதை வந்து நிர்வாகிகள் என்ன செய்தாங்கன்னா, ஏற்பாட்டாளர்கள் இந்த விஷயத்தை வந்து ஒரு வகுப்பு ரீதியாக செய்யலாம் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே நானும் சம்மதித்தேன். மாஷா அல்லாஹ், ஒரு நல்ல உணர்வு. அந்த உணர்வுக்கேற்ப முனாக்கஹாத், இஸ்லாம் திருமண சட்டங்களை எப்படியெல்லாம் சொல்லுது, அந்த சட்டங்களை எல்லாம் புரிந்து நல்ல முறையில் அதை பின்பற்றுகிற நேரத்தில் ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அமைத்து கொள்ளலாம். அந்த விடயத்தை மக்களுக்கு வந்து ஒரு பயான் மூலமாக சொல்லி பத்தாது, அதை ஒரு வகுப்பு ரீதியாக வைத்து அவங்க கேள்விகளுக்கு பதில் கொடுத்து அவர்கள் வந்து அதை சரியாக படித்து சுமார் ஒரு ஆண்டுகளுக்கு அந்த விஷயங்களை படித்து முடிக்கிற நேரம் அவர்கள் தெளிவு பெறுவார்கள் என்ற அடிப்படையில் தான் முதல் முன்னுரையாக இன்றைக்கு ஒரு பயான் நிகழ்ச்சி போன்று ஒரு முன்னுரையாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு வகுப்பு ரீதியாக படித்து நாங்களும் பிற மக்களுக்கு படித்து கொடுக்கக்கூடிய அடிப்படைகளும் எங்கள் பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் போதிக்கணுமோ அவைகளெல்லாம் அழுத்தமாக ரொம்ப திருத்தமாக அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை திருமணத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இந்த மாதிரியான விஷயங்களை இது இன்றைக்கு முன்னுரையாக இதை நாம் ஆரம்பிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியுடைய இறுதியில் உங்களிடம் நேரங்கள் எப்படி எந்த மாதிரியான நேரம் நல்லறிக்கும் அந்த நேரம் எனக்கும் பொருத்தமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நேரங்களில் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வகுப்பு வீதமாக இந்த விஷயத்தை செய்யலாம் என்ற ஒரு நீயத்தோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம் நினைக்கிறேன். முதலாவது விஷயம் என்னென்னா, உலகத்தில் இப்போ ஒரு காற்று வீசுது. என்ன காற்றுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஹோமோசெக்ஸ், ஆண் ஆண் திருமணம், பெண் திருமணம். ஒரு காலத்தில் இந்த ஆண் ஆண் திருமணம் பெண் திருமணத்தை குற்றமாக கருதி அதுக்கு தண்டனை கொடுத்தாங்க. அது அதாவது பெரிய குற்றம், அது ஆம்பளை ஆம்பளை உறவு வைக்க இயலாது.
பெண் பெண் உறவு வைக்க இயலாது. ஆனால் அமெரிக்காவில் இதுக்கு ஒரு பெரிய கிளர்ச்சி உண்டாச்சு. உண்டானதுக்கு பிறகு ஒபாமாவுடைய காலத்தில் மோர் தென் 60% 60% மேற்பட்ட அமெரிக்கர்கள் வாக்கு போட்டு அதை சட்டமாக்கிட்டாங்க. இப்போ போய் அமெரிக்காவில் ஹோமோசெக்ஸை பேசினால் அது குற்றவாளி, பேசுபவர் குற்றவாளி. ஒரு காலம் இருந்துச்சு அதை செய்பவன் குற்றவாளி, இப்பொழுது நாம் போய் பேசினா அது வந்து டிமோக்ரசி, அதை எதிர்க்குது, அது அவங்க உரிமை. ஆனால் திருமணம் முடிக்கிறது அவங்க உரிமை, அதை தடுத்து நீங்க எப்படி பேசுவீங்க? இது ஒரு குற்றம் என்று பேச முடியாமல் தடுத்து விட்டார். அந்த அளவுக்கு மாறிவிட்டது. இப்போ அது இந்தியாவிலையும் நம்முடைய நாட்டுக்கும் வந்து விடுமா என்று நினைக்கிற அளவுக்கு பயங்கரமாக உலகம் முழுக்க இந்த அலை வீசுது. இதனுடைய பின்னாடி என்ன இருக்குது என்று பார்த்தீங்கன்னா, திருமணம் முடித்தவர்கள் ஃபெடப் ஆகிட்டாங்க. ஆம்பளை பொம்பளை திருமணம் முடிக்கிறாங்களே, இந்த திருமணத்தில் ஃபெடப் ஆகிறாங்க. 10 வருஷம் லவ் பண்ணினவர்கள், காதலித்தவர்கள் 1 வருடம் வாழ முடியாமல் தத்தளிக்கிறாங்க, துடிச்சு போகிறாங்க. என்னப்பா நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லையே அவங்கள, அவர் நினைக்கிறாரு இவங்களை நான் இப்படி எதிர்பார்க்கவே இல்லையே, எல்லாம் ஒரு பொய், திருமணமே சரி வராது என்ற முடிவுக்கு மக்கள் மெல்ல மெல்ல நகர்றார்கள். எது பயங்கர குற்றமோ அதை ரொம்ப இலகுவான விஷயமாக மக்கள் கருதி அந்த விஷயத்துக்கு பகிரங்கமாக வந்து மக்கள் பேசுகிற அளவுக்கு வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல்டா சட்டத்தில் அனுமதியாச்சே, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் வர்றனால எதிர்காலத்தில் இதை தெரியாமலே முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயும் வந்துடலாம். அந்த அளவுக்கு பயங்கரமாக போகுது. ஒரு சிலர்கள் திருமணமே வேணான்றாங்க, இன்னும் சிலர்கள் திருமணம் வேணான்னு போனவர்கள் நாட்டு தலைவர்கள் உட்பட என்ன பண்ணுறாங்கடா, தப்பான செயற்பாடில் தைரியமாக ஈடுபடுறாங்க. அதனால் ஏன் இவ்வளோ ஒரு விரக்தி? நிஜமாக திருமணம் அவ்வளோ விரக்தியான விஷயமா? அது ஏன் இவ்வளோ விரக்தியாக மக்கள் கருதுறாங்க? திருமணம் முடிக்கிறவங்களில் ஒரு 75% கேட்டிங்கன்னா ஏண்டா முடித்தோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அந்த அளவுக்கு பேசுகிறார்கள். ஏன் இந்த மாதிரி முடித்தோம் என்று சொல்லுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறதுனால, நிஜம் அதுதானா, எங்க கோட்டை விட்டுட்டோம், எங்க பிழை இருக்குது, இதை ஒழுங்கா கண்டுபிடி நான் சொல்லுவேன், இன்ஷா அல்லாஹ் சொல்லுகிற நேரம் நீங்கள் புரிவீர்கள் எங்க பிழை என்பதை திருத்தினால். ஏனென்றால் இதை ஏன் நாம் உரையா நிகழ்த்த வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், இன்றைக்கு அதுக்கு தேர்முரணாக நேர்மாற்றமான ஒரு செய்தியை மீடியாக்களும் கதைகளும் ஹாலிவுட் திரைப்படங்களும் அழுத்துது. அதனால ஆண்களும் பெண்களும் எதை பார்க்குறாங்க, அதை பார்க்குறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, குடும்ப வாழ்க்கைன்றா முன்னுதாரணம் இவங்க தான், அந்த முன்னுதாரணத்தில் போனால் கசப்பாகவும் ரொம்ப கேவலமான முறையில் குடும்பம் சீரழிஞ்சிடும். அதனால் கவனமாக நான் முதல்ல இருந்து வர்றேன். பாருங்க, குடும்ப வாழ்க்கைக்கு மனிதனை பொறுத்தளவில் நேச்சுரலாக அல்ல என்ன பண்ணுறான், ஒரு மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை ஜோடி ஆக்குறான். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அமீன் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று. அல்லாஹ் சொல்கிறான் எவிடன்ஸ் பாரு, எதை அத்தாட்சி தெரியுமா, ஒமீன் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களுக்குரிய ஜோடியை உங்கள்லேருந்து படைச்சம் பாருங்க. என்னெல்லாம் சொல்லவாரா, நீங்கள் எல்லாம் மனிதர்கள், அதெல்லாம் மிருகம், அது சிங்க கூட்டம் புலி கூட்டம், புலி இப்படி இருக்குது, நாங்கள்லாம் யாரு, மனுஷன். இந்த மனுஷனில் இருந்து மனுஷனில் ஆண் பெண் இந்த ஆம்பளை எல்லாம் வச்சு சொல்கிறான், உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடி உண்டாக்கிட்டேன். ஆம்பளை திருமணம் முடிக்கணுமா, குரங்க போய் முடி, புலியோட வாழு சொல்லலை, நாயோட வாழ்ந்தா பராண்டியே முடிச்சிடும் கதையை, வாழ இயலாது. இப்போ ஆணுக்கு ஒரு ஜோடி தேவை, எல்லாம் பாதி தான், அல்லாஹ் மட்டும்தான் பூர்ணமானவன், அவனுக்கு எந்த ஜோடியும் தேவையில்லை, மற்ற எல்லாத்துக்கும் இனப்பெருக்கம் செய்யணுமாக இருந்தா எல்லாமே சுபஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜு குல்லஹா, சூரா யாசின் அல்லாஹ் சொல்றான், அவன் சுத்த பரிசுத்தமானவன், சுபஹான் அல்லதி ஹலக்கல் அஸ்வாஜு குல்லஹா, அவன் எல்லா விஷயத்தையும் ஜோடி ஜோடியாக படைத்தான், அவனை விட்டுட்டு மற்ற எதை எடுத்தாலும் ஜோடி. இதெடுங்களேன், என் நகை துண்டு எடுங்களேன், அதை ஆய்வுக்கு கொண்டு போனால் அதுக்குள்ள ஜோடி இருக்குது, அது என்ன இருக்குது, போத்திரன் இழுத்திரன் பிளஸ் மைனஸ் அதுக்குள்ள ஓடும், அந்த மாதிரி ஜோடி. இந்த மைக் எடுத்து இந்த துண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா செல் இருக்குது, இதுக்குள்ள என்ன ஜோடி இருக்குது, பிளஸ் மைனஸ் போத்திரன் இழுத்திரன் ஓடும். மரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆண் மரம் பெண் மரம், அல்லது ஒரே மரத்தில் ஆண் பூ பெண் பூ மகரந்த சேர்க்க நடக்கும், அதுலேருந்து காய்கள் வரும், அந்த பூக்கள் தான் வந்து ஆண் பூ பெண் பூ கண்டிருப்பீங்க.
இந்த மாதிரி எல்லாத்திலையும் அல்லாஹ் என்ன பண்றானா, ஜோடி உண்டாக்குறான். அல்லாஹ் சொல்றான், அந்த ஜோடி இருக்கு பாரு உண்டாக்குறேன், அதுவே என் அத்தாச்சி. ஏன் அத்தாச்சி தெரியுமா? இவர் ஆம்பளை, நீங்க பொம்பளை, இந்த பக்கம் ஆம்பளை அந்த பக்கம் பொம்பளை, எல்லாம் மனுஷன் ஆச்சா? ஆனா மனுஷன்ல எல்லாரும் கண்ணு இருக்குது, மூக்கு இருக்குது. ஆம்பளை வேற மாதிரி யோசிப்பான், பொம்பளை வேற மாதிரி யோசிப்பான். ஆம்பளைக்கு வேற மாதிரி இருக்கும், பொம்பளைக்கு வேற மாதிரி. ஆம்பளைக்கு தாடி வரும், பெண்ணுக்கு தாடி வராது. ஆனா எல்லாரும் மனுஷன். அல்லாஹ் சொல்றா, உங்களுக்கு மெச்சாகிற மாதிரி அவனை இவ கண்டா அப்படி பண்ணணும், மெச்சாகிற மாதிரி ஒரு ஜோடியை உண்டாக்கினே, இதுவே அத்தாச்சிப்பா. உங்களையும் அவனை எப்படி படைச்சோம், கணக்கு போட்டு சரியா. ஒரு ஒரு ஃபேமிலியில் போனீங்கன்னா, ரெண்டு ஆம்பளை புள்ள, ஒரு ரெண்டு பொம்பளை புள்ள, நாலு புள்ள கிடைச்சி அப்படியே போடுற, அப்படியா புள்ள கிடைக்குது? இல்லை, சில பேருக்கு அஞ்சு ஆம்பளை, சில பேருக்கு அஞ்சு பொம்பளை. கணக்கு போட்டு உலகத்துள்ள 700 பில்லியனையும் 49.5 51 கணக்கு வரும், கிட்டத்தட்ட 50-50. கொஞ்சம் ஆங்கிலங்களே ஆகும், அது பலதார மனத்துக்கான விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒருத்தர் ரெண்டு பிள்ளைய பெற்று போறாரா, ஒன்று ஆம்பளை ஒன்று பொம்பளை, கன்ஃபார்ம். ஏன்டா அப்போதானே கல்யாணம் நடக்கும், ஈக்குவலாக போவோம். அங்கே ஒரு ஆளுக்கு நாலு பிள்ளையா, ரெண்டு பொம்பளை ரெண்டு ஆம்பளை, அப்படியா? ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், டே ஜோடியை உண்டாக்கினம் பாரு, அதில் அத்தாச்சி இருக்குது. கவனமாக பாரு, எவிடன்ஸ் விளங்கும். ஒருவன் இதை மெயின்டைன் பண்ணுறான், இதை படைச்சான், அதை கவனிக்கிறான், பரிபாலிக்கிறான் என்பது உனக்கு தெரியும். கவனமாக பாரு, என்ன கவனம்டா, உலகத்தில் சேரவே சேர இயலாதது ஆம்பளை மம்பளை. அதுதான் நீங்கள் ஒழுங்காக சைக்காலஜியை படித்து பார்த்தோன்னா, ஆம்பளையோட மென்டலிட்டி எப்படி இருக்கும், பொம்பளை மென்டலிட்டி எப்படி இருக்கும்னா, ரெண்டுமே சேராது. ஆம்பளை ஆம்பளையோட கூட்டாளியாக வாழலாம், அது எப்படி இப்போ பொம்பளையோட வாழுவான், சேராது. இவன் பிஸ்னஸை பேசுவா, அவள் பயணத்தை பேசுவா. அதுதா இவன் வந்து சொல்லுவான், வியாபாரமே இல்லை, நாளை கொஞ்சம் மாமி விட்டு போயிட்டு வருமான்னு கேட்பான். அதுதா இவன் சீரியஸாக அதை பேசுவான், சம்பந்தமே இல்லாமல் உணர்வாக பேசுவான். இவன் வேற மாதிரி யோசிப்பான், இப்போ பட்ஜெட்டு விரிப்பா, சேரவே சேராது. ஆனால் நண்பன் என்ன பண்ணுவான், உனக்கு அந்த பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஃபோன் போட்டு கூப்பிட்டீங்க, மாப்பிள்ளை வர்றாரு வெஹிக்கல்ல, டயர் பெச்சாச்சுன்னு வைங்க, மாப்பிள்ளை என்ன பண்ணுவார், பொண்டாட்டிக்கு சொல்ல பயப்படுறாரு. ஏன் சொன்னால் ஃபோன் எடுத்து, எப்பயும் உங்களுக்கு பெச்சாகுமே, நான் சொன்னால் நீங்கள் அங்கே தான் இருப்பீங்க அப்படின்னுவான். இதே ஃப்ரெண்ட்டை சொன்னான்னு வைங்க, வரணுமா, எங்கே எங்கே போடணும், அந்த கடையில் போடலாமா, அவசரமாக போடுவோமா. அதனால் என்ன பண்ணுறாண்ட, ஆம்பிளை ஒத்துப்போதே இல்லையே, எடுத்தாலே திட்டி முடிக்கிறாவே, சொல்லவே இல்லாமல் இருக்குது, பெச்சண்டா அதை விட பெரிய பெச்ச ஆகுது என் லைஃப்பில், சொல்லாமல் விட்டுருவோம். இந்த மாதிரி மனுஷன் என்ன பண்ணுறாண்டா, சேர்ந்து போவதே இல்லை. ஏன் சேர்ந்து போகலாம் நான் சொல்லுவேன், அதனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சில விஷயங்கள் மெச்சே மெச்சாகாது, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் மெச்சே மெச்சாகாது. அந்த மாதிரி உண்டு எல்லாம் சொல்கிறான், இப்படி ரெண்டு படைக்கிறேன், ஏருக்கு மாறா நிற்பீங்க, ரெண்டு பேருக்கு ரெண்டு உணர்வு. ஆனால் அந்த உணர்வில் தானே அதிசயமே இருக்குது, உலகம் அதான் புரியல, அந்த உணர்வு தான் சேர்த்து வைக்க போதான். ஏருக்கு மாறா நிற்கிது பாருங்க, அதுதான் உங்களுக்குள்ள ஆணும் பெண்ணுக்குள்ள அந்த உறவை உண்டாக்க போகுது. உலகம் வந்து அதை ஒழுங்க புரியாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒமின் ஆயாத்தி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன், உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜோடி உண்டாக்கினமே அதுவே அத்தாட்சின்றான். அப்போ அத்தாட்சி தெரியுது உங்களுக்கு, கண்ணு மூக்கு வாய் உண்டாக இருந்ததுக்கு இது ஆண் இது பெண், இது ரெண்டு 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 படைப்பு. அப்போ இந்த ரெண்டையும் வந்து என்ன எல்லாம் பண்ணுறான்டா, உலகத்தில் ஆம்பளை எல்லாம் சொல்லி காட்டான், என்னெல்லாம் ஆசை பட்டியல் போடு அப்படின்னு கேட்டால், ஓ பில்டிங் கட்டணும், வாங்கணும் வாங்கணும், பெருசாக அங்கிங்கு பறக்கணும், எல்லா நாடுகளையும் பார்க்கணும், அப்படி எல்லாம் பட்டியல் போடுவான். தங்கம் இருக்கணும், வெள்ளி குவியலாக இருக்கணும், பிள்ளைகள் நிறைய இருக்கணும் சொல்லுவான். அது எல்லாத்தையும் எழுதிட்டு எதுப்பா நம்ப வேணுன்னு கேளுங்க, ஒரு ஆம்பளைட்டு பேசுகிறானா கேட்குற எல்லாரும் உலகத்தில் ஒட்டுமொத்த ஆம்பளைட்டையும் எது நம்பவன் தெரியுமா, அவனுக்குள்ள ஆசைகளை நம்பவன் எது, எவ்வளவு சொத்து இருந்தாலும் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் மனைவி பொம்பளை இல்லைன்னா அவ்வளவுதான். நான் சொல்லுவான் சொல்லுது பட்டியலே போடுறான் சூர ஆலயம்ல, என்னெல்லாம் ஆம்பளை ஆசைப்படுவான், வல்பனின் பிள்ளைகள் ஆசைப்படுவான், இப்படி இந்த மாதிரி தங்கத்தை ஆசைப்படுவான், இதெல்லாம் ஆசைப்படுவான், பட்டியலே வருகுது சூர ஆலயம்ல. பரட்டி பாருங்க, நம்பர் ஒன் என்ன தெரியுமா, பொம்பளை. எல்லா ஆம்பளைட்டு உள்ள வீக் பாயிண்ட் என்ன தெரியுமா, பொம்பளை தேவை.
நம்பவன் அது அது எல்லாம் போக மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான், ஹுப்பு ஷஹவாத்தி மின நிஷா, அவ்வளவு பட்டியலையும் விரிக்கிற அல்லாஹ் அவ்வளவுத்தையும் எல்லாத்தையும் படைச்ச அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, வீக் பாயிண்ட் ஆம்பளோட வீக் பாயிண்ட் பொம்பளை, பொம்பளை வீக் பாயிண்ட் ஆம்பளை தான், இந்த ரெண்டு தான் மெயின். இது இல்லாம உனக்கு அத்தனையும் தர்றேன் இப்படியே பார்த்துட்டு நிற்பான், என்னடா ஒன்றுமே இல்லைன்னு பொம்பளை ஆச்சரியா வருகா. அதுதான் நிலைமையே, அதான் மென்டலிட்டி. ஜனாதிபதி மார்கள் ஆகியும் அமெரிக்காவில் பில் கிளின்டனுக்கு மோனிகா இல்லாமல் இருக்க முடியல, பார்த்துருப்பாங்க. தெரிஞ்சதா அது, தெரியாதது பழசு, பல விஷயம் இருக்கும். ஆனால் ஹிலரி இருக்கிற டைமில் மோனிகாவுடைய விஷயங்கள் நிறைய வந்தது. யாரையும் பேசுவதற்கு நான் சொல்லவில்லை, எவ்வளவு ஜனாதிபதி சேரில் உட்கார்ந்தாலும் சொல்லுவதற்கு எவரையும் பற்றி யாரும் விமர்சிக்க தேவையில்லை. உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர மற்ற எல்லோரும் வழி தவிர பெயர் விடுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற துவாவோடு நாங்கள் பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஒரு ஒரு உதாரணத்துக்காக எடுத்துக்காட்டினேன். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் சீட்டுக்கு உட்கார்ந்தா அவனுக்கு என்ன தேவை, நீங்க யோசிச்சு பாருங்க பாப்போம். நீங்க என்ன நினைப்பீங்க, இலங்கையில் உள்ள பிரசிடென்ட் அது சர்வாதிகாரி, அந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் நினைக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். டெமோக்ரஸி தான், ஆனால் எல்லாத்தையும் செய்வான், எல்லாம் பிளான் பண்ணி செய்வான், பேர் டெமோக்ரஸியா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அவனுக்கு என்ன தெரியும், எல்லாம் இருக்குது. மனைவி வேற நல்லா படிச்சிருக்கிறா, செனட்ல நிக்கிறா, செனட்டுக்கு வர்றதுக்கே கஷ்டம் அமெரிக்காவில். செனட் சபைக்கு வந்தாதான் அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு நிக்கலாம். பொண்டாட்டி அதே துறையில் நிக்கிறா, ஹிலரி கிளின்டன். இருக்கிற நேரம் யாரோட போனாங்க, மோனிகாவோட போனது உலகத்துக்கு அம்பலமாக்கப்பட்டுச்சா இல்லையா? அமெரிக்கா ஜனாதிபதிக்கு லீகலா இன்னொரு திருமணம் முடிக்கலாது, இஸ்லாத்துல மட்டும்தான் ஏலும், முடிக்க ஏலும் என்றால் அவர்கள் அனுபவிச்சிருப்பாங்க அந்த காலத்துல. அதாவது டயனாட விஷயத்தை பார்த்திருப்பீங்க, ராயல் ஃபேமிலி, ராயல் ஃபேமிலியோட ஒரு ஆம்பளை போய் கை கொடுக்கறதுக்கு அனுமதி வாங்கணும், எலிசபெத்தோட, குயின் எலிசபெத்தோட ஒரு ஆம்பளை போய் கை கொடுக்கணுமா, குயினோட எப்படி கை கொடுக்கறது கேட்பான், குயினோட எப்படிப்பா கை கொடுக்கறது, சாதாரணவளால கை கொடுக்க இயலாது. அப்படி எல்லாத்திலையும் வரம்பு வைத்திருக்கிறாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணணும் மற்றவங்களுக்குள்ள ஏழுமா, குயினோட ஏழாதான், ராயல் ஃபேமிலியோட. அதுக்கெண்டு சில வேலை தேவையா, ராயல் ஃபேமிலியில் ஒரு திருமணம் வேண்டா, பத்திரிகைகளை போடுறதும் இதாக்குறதும் இன்றைக்கும் இன்றைக்கும் அந்த மாதிரி செய்கிறாங்க. என்ன ஆச்சு டயனாவில் கடைசி முடிவு, என்ன ஆச்சு ராயல் ஃபேமிலியில் சார்ல்ஸோட இருந்த டயனா, இதுதான் உலகத்தில். நான் எதுக்கு சொல்லவானே, ராயல் ஃபேமிலி அமெரிக்கா லைஃப்ல எங்க போனாலும் மனுஷன் வீக் பாயிண்ட் என்ன, பேசுறனா கேட்கிறவங்க எல்லாரையும் வீக் பாயிண்ட் அல்லாஹ்வுடைய, யாருக்கு அல்லாஹ் இல்லாமன் ரஹிம ரப்பி, அல்லாஹ்வுடைய அருள் யாருக்கு வருகிறதோ அவர்களை தவிர. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், வமா உபர்ரியு நஃப்ஸி இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு, என்னை நான் சுத்தம் என்று சொல்ல மாட்டேன் என்றார், என்னை நான் சுத்தமாக்க மாட்டேன் என்றார். ஏன், அந்த பொம்பளை தான் கூப்பிடுறா, அவ்வளவு தப்பையும் அந்த பெண் தான் செய்கிறா, இவர் ஓடுகிறார். ஆனால் பதில் என்ன, திருக்குறான் என்ன பேசுது, வமா உபர்ரியு நஃப்ஸி இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு, நான் என்னை சுத்தம் என்று சொல்ல மாட்டேன். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அவர் எவ்வளவு சுத்தமான ஒரு மனிதர், அவர் ஜெயிலை தேர்ந்தெடுத்தார், யாரும் இந்த ஃபித்னாவை விட அது எனக்கு சிறந்ததாக இருந்தார், சிறைச்சாலையை தாண்டி கேட்டார், இதை விட சிறப்பான ஒரு அடியார், இதை விட சிறப்பான ஒரு நிலைமை, ஃபித்னாவில் இருந்து ஹிஜ்ரத் செய்கிறார் ஜெயிலுக்கு. அல்லாஹ்வுடைய அவர் சொன்ன வார்த்தை என்ன, வமா உபர்ரி யா அல்லாஹ் இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிஸ்ஸு, இந்த ஆன்மா இந்த கல்பு தீயதை நாடுகிறது, யாரும் ஒத்துக்கொள்கிறார், தீயதை நினைக்கிறது. இமாம் இப்னு ஜைஸி ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னார், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எங்களுடைய பாவங்களுக்கு மக்கள் எங்களை கண்ணியப்படுத்துகிறார்கள், எங்களோடு கண்ணியமாக நடக்கிறார்கள், இது எங்களுக்கு வைத்த கண்ணியம் அல்ல, அல்லாஹ் எங்கள் பாவங்களுக்கு போட்ட ஹிஜாப் திரைகளுக்கு வைத்த கண்ணியம் என்றார். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களுக்கு போட்ட திரைக்கு மக்கள் வைக்கிற கண்ணியமே தவிர எங்களுக்கு வைக்கிற கண்ணியம் அல்ல என்றார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாருடைய கல்புகளிலும், எல்லாருடைய கல்புகளிலும் இந்த வீக் பாயிண்ட் இருக்குது. அவர் அல்லாஹ் யாருக்கு உதவுகிறானோ, யாருக்கு அருள் புரிகிறானோ, அவர்களால் முடியுமான மேக்சிமம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்களே தவிர, இல்லை என்று சொன்னால் அது சுத்த பொய், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் கவனமாக ரியாலிட்டி எது சத்தியமோ எது உண்மையோ அந்த பாயிண்ட்ல இருந்து தான் நாங்கள் இதை பேச வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் அந்த ரியாலிட்டியை மக்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைத்தார்கள்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணை பார்க்கிறார், பாதைகளை போகிறார், மனைவியிடம் வந்து பேசினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தன் மனைவி பக்கம் திரும்பினார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப நல்ல புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கையில உப்பு, அதாவது அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் வேதத்தில் அல்லாஹ் சொல்றான், உப்பு ஷஹவாத்தி மினன் நிசா, ஆம்பளை அவனுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் பொம்பளை தான், பொம்பளை இல்லாம நோ, அவனால திருப்தியான வாழ்க்கையை கொண்டு போக இயல. அப்படி என்றா இன்றைக்கு என்ன நிலைமை, இன்றைக்கு என்ன நிலைமை, தலைக்கீழ பெறலுது. ஏன் நான் சொல்லி காட்டுறேன், கவனமா புரியுங்க. சைக்காலஜிக்கலி எங்க மனுஷன் பிரச்சனையானான் என்பதை நான் கவனமா மெல்ல மெல்ல கொண்டு வருவேன். முதல்ல தேவையை சொல்றேன். ஒரு இளைஞன் கொண்டு போய், இளைஞ்சிட்டு போய் கேளுங்க, எப்படிப்பா உன் மேரேஜ் லைஃப் பத்தி என்ன நினைக்கிறேன், ஒரு கேர்ளை நீ மேரேஜ் இது பண்ண போற என்ன, ஓ அதை நினைச்சாலே சந்தோஷம், நான் இப்படி வாழ வைப்பேன், இப்படி செய்வேன். என் பொண்டாட்டி ஒரு நாள் நான் பஸ்ல கூட்டி போக மாட்டேன், பாதுகாப்போட பக்கத்துல வச்சு டிவியில கூட்டி போவேன், என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுப்பேன். கனவு கோட்டு. ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட கேளுங்க, திருமணம் முடிக்க முன்னாடி எப்படி உங்களோட திருமணத்தை பத்தி நினைக்கிறீங்க, மாஷாஅல்லாஹ் அவர் என்ன நல்ல வச்சிருப்பார் நினைக்கிறேன், அவர் என்ன கண் கலங்காம வைப்பார் நினைக்கிறேன், அவர் என்ன அவ்வளவு அன்பு வைத்திருப்பார் நினைக்கிறேன். இதுதான் ரெண்டு பேரோட கனவு. எவ்வளவுதான் ஹோமோசெக்சுவல் இருந்தாலும், எவ்வளவுதான் திருமண விரக்திகள் இருந்தாலும், ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் தலாக் தலாக் என்று எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், இளம் வயதுகளில் வரக்கூடியவர்கள் தைரியமாகவும் நம்பிக்கையோடும் ஒரு போதும் என்னுடைய பிரின்சஸ் நான் தேர்ந்தெடுத்த இந்த பெண்ணை ஒரு நாளும் தத்தளிக்க விட மாட்டேன், இதுதான் அவன் நீயத்து, இவன் நீயத்து. ஒரு நாளும் அவரை நான் நிறைய பார்க்கணும், நிறைய கவனிக்கணும், அவருடைய ஒவ்வொரு வேலையை நான் பின்னாடி நின்று செய்யணும். இதுதான் இவ சிந்தனை. திருமணம் முடிச்சு 6 மாதம் கழியுது, வெடிக்க ஆரம்பிக்குது பிரச்சனைகள், ரெண்டு பேருக்கும் சேரவே இல்லை, பொருத்தமே இல்லாமல் நிற்குது. ஏன் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்க பிரச்சனை, ரப்புல் இஸ்ஸத் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் சொல்றான், எதுக்கு ஆண் பெண் உங்களில் இருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை உண்டாக்கணும், எதுக்கு, லித்தஸ்குனு இலைஹா, இதான் அடிப்படை பாயிண்ட், லித்தஸ்குனு இலைஹா. ومن آياتي أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها. உங்களுக்கு மன அமைதிக்காக வேண்டிதான் ஒரு ஆணை படைச்சு ஆணுக்கு பெண்ணை படைச்சோம். மன அமைதி அங்க சின்ன குழந்தை பெத்தெடுக்கிறீங்க, அந்த குழந்தையோட மன அமைதி எங்கம்மா இருக்குது, உம்மாட்ட. அது எங்க சுத்தி வரும், உம்மா சின்னதை பாருங்க, நீங்க பக்கத்தில் இருப்பீங்க, சின்னது கொண்டுமே தெரியாது, நீங்க இல்லைண்டா அழும், பக்கத்தில் தாய் இல்லை, அது அழ ஆரம்பிக்குது, அந்த சூடு தெரியுது, உங்க சூடோடு அது தூங்குது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனா மீது எங்க வச்சான், அந்த தாயில், அந்த தாய். அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச ஒரே உறவு தகப்பன் அல்ல, தாய். அந்த தாயோடைய அந்த சூடோடைய அந்த புள்ள வாழும், அதுதான் அந்த குழந்தைக்குரிய நிம்மதி, மன அமைதி, சக்கீனா. நீங்க இல்லைண்டா அது பார்க்கும், அது அழ ஆரம்பிச்சு, கொஞ்சம் உங்க புள்ள பெருசாகுது, உங்களை வட்டம் போட்டு வருகுது, சுற்றி சுற்றி வருகுது. அப்போ கூட எங்கேயாவது கூட்டாளி ஏதாவது விளையாடினாலும் ஓடி வந்துடும், உம்மா எங்கே போகிறீங்க, நானும் வர்றேன், இல்லை உங்கள் கூட்டாளி இருக்கிறாங்களே சின்னது, இல்லை உங்களோட வருவேன். உம்மாவோட இருக்கிறது மன அமைதி. அந்த குழந்தை தாயோடைய சுற்றி சுற்றி வரும், கொஞ்சம் பெருசாகுது, ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், பருவங்கள் மெல்ல மெல்ல மேலோங்குது. ஓங்கி வர்ற நேரத்தில் அப்பையும் உம்மா தான், அப்பையும் உம்மா, ஆனால் உம்மா குறைஞ்சிருவாங்க, 50-50. ஃப்ரெண்ட்ஸும் வேணும், உம்மாவும் வேணும். நைட் முழுக்க ஃப்ரெண்ட்ஸோடு இரு, இல்லை ஓடி வந்துடுவார், பகல் டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு போவார், ஓடி வந்துடுவார். அடல்ட்ஹுட், கொஞ்சம் பருவம் நல்லவே மேலே வருது, இப்போ உம்மா நல்லவே குறைஞ்சி 20% ஆயிடுவாங்க, சக்கீனா மாறுது, மெல்ல மெல்ல எங்கே நிம்மதி என்று பாருங்கள். அடாலசன்ஸ் வரப்போக்கில் ஒரு குழந்தை கொஞ்சம் பெருசாக போக்கல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பாதி, உம்மாட்ட பாதி, வாப்பாட்ட பாதி, கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெண்டோடையும் பேசணும், ஆனால் உம்மா நீங்கள் இல்லாமலும் மேலாது, உம்மா இல்லைண்டா அந்த குழந்தை துட்டிச்சு அழுகும், பாதி பாதி சக்கீனா பிரிக்கப்படுகுது. மெல்ல மெல்ல அடல்ட்ஹுட், பருவம் மெல்ல மேலோங்கி வர்ற நேரம், அந்த புள்ளியுடைய சிந்தனையில் ஃப்ரெண்ட்ஸ் கூடிடுவாங்க. ஓலேவல் படிக்கிறார் பையன், இப்போ எங்கே வீட்டில் வந்து 10 நிமிஷம்தான், உம்மா பேசினாலும் கொஞ்சம் கஷ்டம், நிறைய நேரம் பேசலாது, ஒரே ஓட்டமாக ஓடிடுவார். அவருக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் தேவை, எல்லாத்தையும் கொட்டுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தேவை. ஏண்டா அவட தோட்ஸை உம்மாவோட பேச இயலாது. ஒரு நாளைக்கு 12,000 முதல் 60,000 சிந்தனைகள் ஒரு மனிதனுக்கு பிறக்கும். இந்த சிந்தனைகள் பிறத்தா இந்த சிந்தனைகளை வெளியாக்கணும், வாமிட் பண்ணணும், வாமிட் பண்ணாட்டி டென்ஷன் கிரியேட் ஆகும்,
நிற்கலாது. அதனால தான் பிள்ளைகள் ஓடுது ஃப்ரெண்ட்ஸை நோக்கி, கொட்டுறதுக்கு பேசணும். வேற ஒன்றும் இல்லை, பேசினா நிம்மதி சக்கீனா மாற்றப்படுகுது. சின்னத்தில் எல்லாத்தையும் கொட்டுறது உம்மாட்டை. ஸ்கூலில் டீச்சர் அப்படி சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பேசினாங்க, இப்படி பண்ணினாங்க, சக்கீனா அங்கே சக்கீனா மாறுது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ட்டு இப்படியே போகிற நேரம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, ஹார்மோன்ஸ்க்கு வெளியாகுது. ஆம்பளைக்கு டெஸ்டோஸ்டெரோன், பொம்பளைக்கு ஈஸ்ட்ரஜன். இந்த ஹார்மோன்ஸ் ஆப்போசிட் செக்ஸ் அவங்களுடைய எதிரான அந்த ஆண் பெண், எவ்வளோ ஃப்ரெண்ட் இருந்தாலும் எல்லாத்தையும் கொட்டே இயலாது. சக்கீனா இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறாங்க, சக்கீனா இல்லை. லித்தஸ்குனு இலைஹா அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கிறான், ஒரு ஆண் அந்த பருவத்தை அடைஞ்சிட்டான், ஒரு பெண் அந்த பருவத்தை அடைஞ்சிட்டான். இந்த நேரத்தில் உம்மாட்ட கொட்ட இயலாது, வாப்பாட்ட கொட்ட இயலாது, ஃப்ரெண்ட்ஸ்ட கொட்ட இயலாது, அவங்களுக்கு சொல்ல இயலாத நிறைய உணர்வுகள், நிறைய விஷயங்கள் மனிதனுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த உணர்வு கெட்ட உணர்வு வேண்டி இல்லை, அந்த பேசியில அவங்களுக்கு, அதாவது ஒரு பெண் ஆணோட பேசினால் மட்டும்தான் அமைதி வரும். அதே ஃப்ரெண்ட்ஸோட பேசலாம், அமைதி வராது. அது சைக்காலஜி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரீப்ரொடக்ஷன், இன்னும் குழந்தைகளை உருவாக்குறதுக்காக வேண்டி அந்த உணர்வுகளை உண்டாக்குறான். உங்களில் சக்தி அடைந்தவர் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அது உங்கள் பார்வையை தாழ்த்தும், உங்கள் மர்ம உறுப்புகளை பாதுகாக்கும். உங்களுக்கு ஏலாதா நீங்கள் நோன்பு பிடிங்க. ஏன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சைக்காலஜிக்கல் நோன்பு பிடிச்ச என்ன ஆகும்டா, தாட்ஸ் பிரெயின்ல உள்ள சிந்தனைகள். மனிதன் வாழணுமா இருந்தால் இன்றைக்கு, அதாவது சைக்காலஜி சொல்லுது, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தாட்ஸ் பிறக்கும். ஒரு நிமிஷம், ஒரு செகண்டுக்கு ஒரு தாட்ஸ் பிறந்துட்டே இருக்கும். இது நின்றுட்டேன்டா, 12,000 குறைஞ்சிட்டா பைத்தியம்ன்ற அர்த்தம். 60,000 மேலே போய் 100,000 தாண்டி போனால் டிப்ரெஷன்ன்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய நிலையை அது சொல்லக்கூடிய நேரம் இல்லை. நான் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன், எப்படி எங்களுக்கு சாப்பாடு தேவையோ மூளை இயங்குறதுக்கு, ஒரு வெஹிக்கிள் போகிறதுக்கு பெட்ரோல் தேவையோ மூளை இயங்க தாட்ஸ் வேணும். நீங்கள் பைத்தியமாக அலையிறவங்களாம் பார்த்துப்பீங்க, பிலோ 12,000 தாட்ஸ், அதுக்கு மேலே தாட்ஸ் வராது, அவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ரேஞ்ச் வச்சிருக்கிறான். ஹார்ட் ப்ரெஷருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, சுகருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ரேஞ்ச் இருக்குது. இதே மாதிரி தாட்ஸுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது. 12,000 60,000 என்ற ரேஞ்ச், இதுக்குள்ளே தாட்ஸ் இருக்கணும். இந்த தாட்ஸ் கூடினா காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்கும், இந்த உள்ளங்கை வேறுக்க ஆரம்பிக்கும், ஒரு மாதிரியான ஃபீலிங்ஸ் வரும், ஒரு இருக்கல. அது என்ன சொன்னேன், என்னாச்சு, பதட்டம் வரும், அந்த மாதிரியான நிலைமைகள் வரும். மெல்ல மெல்ல தூக்கம் குறையும். ஒரு தாட், ஒரு பயங்கரமான ஒரு தாட்டை 3 90 டேஸ் எங்களை மனசில் எக்ஸ்பயர்ட் ஆக்கிட்டோம்டா, அவர் தான் மனநோய்க்கு போனவர். எந்த கவலையும் வரலாம், அதால் மனநோய் வராது. எந்த ஷக்கும் வரலாம், மனநோய் வராது. வித்தின் 90 டேஸ் அதை வெளியாக்கிறணும், 90 நாளைக்குள்ள அதை கக்கிறணும், யார்கிட்டையாவது நம்பிக்கையான ஆட்கிட்ட கக்கிறணும், வெளியே அனுப்பிடணும். அப்படி இல்லாட்டி 90 டேஸ் அது தாண்டினா இயல்பான சிரிப்பு இல்லாமல் போயிடும், அவர் மனநோய்க்கு போகிறார். அதான் டிப்ரெஷன் அர்த்தம், ஸ்ட்ரெஸ், அது டிப்ரெஷனாக மாறும். அப்போ உளவியலாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு ஆண் அந்த பருவத்தை அடைகிற நேரம் ஹார்மோன்ஸ் நிறைய கூடுது. ஸ்பெஷலி நைட் டைமில் பெட்டில் அவங்க பிறண்டு இருந்தால், ஸ்பெஷலி பிறண்டு இருந்தால் தாட்ஸ் ஹையன் அர்த்தம். நைட்டுக்கு தூங்காமல் இங்கால பிறல்றாங்க, அங்கால பிறல்றாங்க, ஹார்மோன் லெவல் கூட. இவங்களை கொட்டணும், இவங்க ஹார்மோன்ஸ் கொட்டணும், அந்த ஹார்மோன்ஸ் லெவலுக்கு தோட்டத்தை கொட்டணும். இப்போ என்ன பண்ணுறது, லித்தஸ்குனு இலைஹா, அவர்களுக்கு கட்டாயமாக இன்னொன்று தேவைப்படுது, ஆப்போசிட் செக்ஸ் தேவைப்படுது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுகுவத்தால கொண்டு வருகிறான். இப்போ மனிதன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் கொட்டி முடிக்கிறான், லித்தஸ்குனு இலைஹா, மன அமைதி பெறுகிறான். மாஷா அல்லாஹ், பெரிய ஒரு மன அமைதி. திருமணம் முடித்த உடனேயே அந்த மன அமைதிக்குள் மனிதன் உண்டாகிறான். அதனால தான் அவுளின் வலவு பிஷாத்தின், அந்த சந்தோஷத்துக்காக வேண்டி ஒரு ஆட்டையாவது கொடுத்து வலிமா கூடப்பா, வலிமா கூடு, புள்ள கிடைச்சிட்டா அக்கீக்கா கூடு, சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளு மக்களோடு, சிரிப்பை பகிர்ந்து கொள்ளு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சக்கீனா அல்லாஹ் ஜல்ல ஷானுகுவத்தில் அதில் வச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு சக்கீனா மௌத்து வரைக்கும் அங்கே தான். அல்லாஹ் எப்படி சேஞ்ச் பண்ணவங்களுக்குதா, குழந்தை கொஞ்சம் பெரிய பருவம், அதுக்கு பெரிய பருவம், எல்லாம் பெரிய பருவம், அந்த குழந்தை டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். எப்போ
பெம்பஸ் போட்டு உமாக்கு பக்கத்தில் ஒளிஞ்சி சாரத்தை கெட்டுறாரோ அன்றைக்கு அந்த குழந்தை ஷக்கீனா சேஞ்ச் ஆகிற பருவம். அந்த குழந்தையுடைய வெக்க உணர்வுகள் எல்லாம் கூடிக்கொண்டு வருகிறது. ஷக்கீனா வேறொரு பக்கத்துக்கு திரும்ப போகுது. மனிதனுக்கு ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண் என்ற அடிப்படையில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். மற்ற மதங்களில் இதை இழிவாக பார்ப்பாங்க. கிறிஸ்டியனிட்டியில் அவங்க கன்னியாசிகளை பற்றி பேசுவாங்க. புத்த மதத்தில் திருமணம் முடிக்காட்டு ரொம்ப சூப்பர்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? அந்நிக்காஹு மின் சுன்னத்தி ஃபமன் ரஹிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. நிக்கா என்னுடைய வழிமுறை, யார் அதை புறக்கணிக்கிறார் அவர் என்னை சார்ந்தவர்கள். நடிக்காதப்பான்றாங்கிற சூழல் தான், நடிக்காத. அது உனக்கு தேவை, எனக்கு தேவையே இல்லையா? பொய். சுத்தமாக நடிக்கிறான் அவன், வேறொரு விதத்தில் அதை அடைவான். அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னா அந்நிக்காஹு மின் சுன்னா. உலகமே மத தலைவர்கள் எப்படி பார்த்துச்சு? பொம்பளையே பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் எல்லா வேலையும் அவன் தான் செய்வான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இல்ல, அன்னிக்காஹு மின் சுன்னா மின் சுன்னத்தி ஃபமன் ரஹிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி. நிக்கா என்னுடைய வழிமுறை, யார் அந்த வழிமுறையை புறக்கணிக்கிறார்கள் அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு நன்றாக புரியுது எங்க மன அமைதி இருக்குது. ஆண் பெண்ணிடம் கல்யாணம் முடிச்ச பிறகு சரி இப்போ வருவோம், அது ஏன் 6 மாசத்துல முடியுது? அந்த மன அமைதியே 6 மாசத்துல முடியுது. மோகன் 30 நாள் ஆஷா 60 நாள் சொல்லுவாங்க பாருங்களா, அது ஏன் 6 மாசத்தில் முடியுது? இங்கே தான் பிரச்சனை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சைக்காலஜிக்கலி ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேர்ந்து வாழணுமாக இருந்தால் சில கண்டிஷன் இருக்குது. ஆணுக்கெண்டு ஸ்பெஷலி சைக்காலஜி சொல்கிறாங்க, ஆண் ஒன்றை விரும்புவான். என்ன விரும்புவான் தெரியுமா? அவன் முக்கியமாக பொம்பளையிடம் ஒரு ரெஸ்பெக்டை விரும்புவான். அதான் ஆக்சுவல் சைக்காலஜி சொல்லுது. ஒரு ஆம்பளை திருமணத்துக்கு பிறகு அல்லது திருமணத்துக்கு முன்னாடியும் ஆம்பளுடைய பிரெயினை ஆய்வு பண்ணி பார்த்தா அவன் எதை விரும்புகிறான் தெரியுமா? அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு விரும்புகிறான். அது சாதாரணமாக எல்லா ஆம்பளையிலும் அவர் இல்லை சொன்னாலும் இருக்கி சொன்னாலும் இதுதான் ப்ரூஃப் ஆக்கப்பட்ட விஷயம், ரெஸ்பெக்டை விரும்புவான். அதனோடு ஒரு ஆம்பளை அவன் எவ்வளோ தைரியமாக இருந்தாலும் எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் அவன் ஒன்றில் கோலை, எதில் கோலை தெரியுமா? அன்பில் கோலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் அன்பை ஏங்கி தவிப்பான். அந்த அன்பு அவனுடைய மனைவியால் கொடுக்க முடியுமான அன்பு. அன்பு பல வெரைட்டியாக மாறும். மனைவியுடைய அன்பு அது தனியான அன்பு, சைக்காலஜிஸ்ட் பிரிப்பாங்க. தம்பியுடைய அன்பு அது வேறு, தங்கச்சியுடைய அன்பு அது வேறு, பிள்ளைகளுடைய அன்பு அது வேறு, மனைவியின் அன்பு அது வேறு, அது வேறு. ஆம்பளை அந்த அன்புக்கு துடிப்பான். உனக்கு தங்கச்சி இருக்கிறாங்களே, அதே இல்லை, பொண்டாட்டி வேணும் என்பான், அது வேணும் என்பான். அந்த அன்பு கிடைக்கலன்னா இன்னொரு பொம்பளைய பார்ப்பான். அந்த அன்புக்கு அவன் அலைவான், எத்தனை கோடியும் கொடுப்பான், எத்தனை லட்சமும் இழப்பான், எதையும் அவன் கொடுக்க ரெடி ஆகுவான். ஆம்பளை ரெண்டு எதிர்பார்ப்பான். சைக்காலஜி சொல்கிறாங்க ஒன்று ரெஸ்பெக்ட், அடுத்தது லவ். இந்த ரெண்டையும் ஆம்பளை எதிர்பார்ப்பாங்க. பொம்பளை அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? கேயா. அவங்கள ரெண்டு எதிர்பார்ப்பாங்க, ஒன்று இவர் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குற மாதிரி அவர் செக்யூரிட்டி. கேயா, என்ன பார்க்கணுமே, என்ன கவனிக்கணுமே, என்ன அங்கே போ, என்ன கொஞ்சம் இது பண்ணணுமே, நான் எங்கே போகிறேன்னு கேட்கணுமே, எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அவர் பார்க்கணுமே அப்படின்னு ஒரு பொம்பளை எதிர்பார்ப்பான். என் பிள்ளைக்கு என் மாப்பிள்ளை கொண்டு வந்து தரணும், எங்கள் குடும்பத்துக்கு தரணும், இது கேயா. ரெண்டாவது பொம்பளை எதிர்பார்க்கறது லவ், அன்பு. இப்போ நாங்கள் கடையில் போய் ஏங்கர் வாங்கணும், சல்லியை கொடுத்தா தான் ஏங்கரை தருவாங்க அப்படிதானே, சல்லியை கொடுக்காமல் எடுக்க இயலாது. அதே மாதிரி எதை கொடுத்தா மாப்பிள்ளைகிட்ட அன்பும் கேரும் கிடைக்கும்? மாப்பிள்ளைக்கு ரெண்டு கொடுக்கணும், ரெஸ்பெக்ட், அடுத்தது அன்பு. நீங்கள் கொடுக்க போக்கில் அவர் திரும்ப அன்பையும் கேரையும் உங்களுக்கு தருவார். லவ்வை கொடுத்தீங்கன்னா கேர் கிடைக்கும் விளங்குதா? அதே மாதிரி ஒன்றை கொடுத்து தான் ஒன்றை எடுக்கணும். இது சாதாரணமான விஷயம். கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்க, ரெஸ்பெக்டை கொடுங்க ரெஸ்பெக்டை எடுங்கண்டு. இதே மாதிரி இதை கொடுக்கணும். இதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும், நடிக்க இயலாது. இந்த கட்டமைப்பை தான் ஹாலிவுட் உடச்சிச்சு, இந்தியாவுடைய திரைப்படங்கள் உடச்சிச்சு, எல்லாம் உடைச்சாங்க. என்னண்டா இங்கே ஒரு ஸ்கூல் நடக்கிறாங்க, ஸ்கூல் நடத்தினா அதில் பிரின்சிபல் இல்லைன்னு வைங்க, டீச்சர்ஸ் மார்க்கில் நினச்ச மாதிரி முடிவெடுக்கிறாங்கன்னு வைங்க, அது ஸ்கூலை பார்ப்பீங்களா அல்லது ஒரு மனநோயாளிகளுடைய ஒரு இடமா பார்ப்பீங்களா? அந்த ஹாஸ்பிட்டலை விட மோசமாக இருக்கும். ஒருத்தர் அங்காள கத்துவார், இன்னொருத்தர் இன்னொன்று சொல்லுவார், யாருக்கப்பா பேரட்டி கொடுக்கறது,
யார் ஆத்தரைஸ் பர்சன், யார் டிசிஷன் மேக் பண்றது அந்த இடத்துல யாரு சொல்லுவா தெரியாது. ஒரு நாட்டில் ஜனாதிபதி இல்லைண்டா, அங்கால ஒரு மினிஸ்டர் அதை சொல்லுவார், இங்கால ஒருத்தர் இதை சொல்லுவார், எல்லாரும் குட்டிச்சோரா போயிரும், நாலு விஷயமா எல்லாம் இதா போயிரும். அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்ல ஒரு தலைவர் வேணும். உலகத்தில் நீங்க எங்க எடுத்தாலும் பள்ளிவாசலுக்கு தலைவர் வேணும், பள்ளி மதரசாவுக்கு தலைவர் வேணும், ஸ்கூலுக்கு தலைவர் வேணும், ஒரு நாட்டுக்கு தலைவர் வேணும். இதை போய் நீங்க எங்கேயாவது கேளுங்க பார்ப்போம், தலைவர் இல்லாத நாடு இருக்குதா? இல்லை, எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஐரோப்பா ஒரு விஷயத்தில் முட்டாளாச்சு, தலைவரை இருக்கக்கூடாது என்று சொல்லிச்சு குடும்பத்தில். எவ்வளோ பெரிய சைத்தான் அவ்வளோ பெரிய முட்டாள்தனத்தை கொண்டாந்து நுழைச்சிச்சு. எப்படி நுழைச்சான் தெரியுமா? டெமோக்ரஸி, இதுதான் எங்கள் உரிமை, ரைட்ஸ். ஏனப்பா பொம்பளை அடிமையாக்குறீங்க கேட்குறா? எங்களை மாதிரி சம உரிமை பெண்களுக்கு இருக்குது. பெண்களுக்கும் அது என்னென்ன விலங்கல்ல, அவங்களுக்கு தேவை என்னென்ன விலங்கல்ல, ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. மென் ஈக்குவல் டு உமன் என்றார்கள், ஆம்பளை பொம்பளைக்கு சமன்ண்டாங்க, எல்லாம் சமத்துவம் என்றாங்க. நீ எப்படி அவ இது பண்ணுவ, கல்யாணம் முடிச்சா ரெண்டு பேரும் ஈக்குவல் என்றாங்க. யாரப்பா டிசிஷன் மேக் பண்ணுறது? அப்படி என்றா பள்ளிவாசலில் ரெண்டு தலைவர் இருக்கிறாங்க, ரெண்டு பேருக்கு சம உரிமை என்ன ஆகும் சொல்லுங்க? நடுவாளை கீர்த்தி, இது இவர்கிட்ட பள்ளிவாசல், அது அவர்கிட்ட பள்ளிவாசலாக மாறிடும். நான் உதுபில்லாஹி மின்ஹா, அதான் நடக்கும், அதான் நடக்கும். ஒரு தலைமைக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டியிருக்கிறது, அது உலகத்தில் எழுதப்படாத சட்டம். இந்த சட்டத்தை அமெரிக்கர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? உழுங்கி சப்பி துப்பினாங்க. ஐரோப்பா அதான் செஞ்சிச்சு. என்ன ஆக்கிச்சண்டா, ஆண் பெண் என்று வர்ற டைம்ல எல்லா இன்றைக்கு நாடகங்கள் காட்டுறாங்களே எல்லாத்திலையும் ஆம்பளோட மரியாதை இல்லாமலே ஆக்கிட்டாங்க, இல்லாமலே ஆக்கிட்டாங்க. எங்க உடைச்சாங்களோ அங்கேருந்து பிரச்சனை தொடங்குது. திருக்குர்ஆன் பேசுது, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிசா, அர்ரிஜாலு கவ்வாமூன அலன்னிசா. ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள், பெண்களை நிர்வகிக்கக்கூடியவங்க யாரு? ஆம்பளை. அப்ப லீடர் யாரு? ஆம்பளை. அப்ப லீடரா இருந்தா, லீடரா இருந்தா மனைவி யாரா இருப்பாங்க? யாரா இருப்பாங்க? லீடருக்கு சப்போர்ட் பண்ற மெம்பர். ஒரு ஆள் லீடர்ஷிப் எடுக்கணுமா இல்லையா? பிரின்சிபலா இருந்தா ஓகே வைஸ் பிரின்சிபல், பிரசிடண்டா இருந்தா வைஸ் பிரசிடன்ட், மற்றவங்க எல்லாம் மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், வீட்டில் இருக்கிறாங்களே பிள்ளைகள், ஓகே இவங்க இவங்களுக்கு கீழே உள்ளவங்க, அடுத்த பதவியில் உள்ளவங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஐரோப்பா ஈக்குவல் ஆக்கிச்சு. வீட்டில் வாக்குவாதம் போச்சு, ரெண்டு பேரும் கத்தினார்கள், பிரட்டினாங்க. ஆம்பளைட்ட உள்ள அந்த தன்மை, சைக்காலஜி சொல்றாங்க, எப்ப ரெஸ்பெக்ட் குறைஞ்சிச்சோ அன்றைக்கு அவன் பேசுறத மெல்ல மெல்ல நிப்பாட்டுவான். பொம்பளை வருவா பேசுறதுக்கு, பேப்பர் எடுப்பான் பார்க்கறதுக்கு, பொம்பளை வருவா பேசுறதுக்கு டிவியை பார்ப்பான், ஏழு மண்டை ஒரு கடைக்கு போயிட்டு வருவான் நகிங். பொம்பளை ஆரம்பிப்பா நகிங் என்று சொன்னா காதுகிட்ட வந்து தோணை 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 தோணன்னு சொல்றது. ஆம்பளை ஓடிடுவான், ஆம்பளை மிச்சமே பயம் நகிங்க்கு. இல்லை, ஒரு காலத்தில் நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு இது மறக்கலை. என்னென்னா ஒரு அதாவது வேர்ல்டில் ஒரு ரொம்ப சைக்காலஜி எழுதின ஒரு பெரிய புத்தகம், அதாவது ஆண் பெண் சம்பந்தமாக அதில் போட்டிருந்தாங்க. முந்தைய காலத்தில் அந்த காலத்தில் தண்டனை கொடுத்தாங்களாம். எதுக்கெண்டா, ஒரு பொம்பளை வந்து, எனக்கு நாடுகள் ஞாபகம் இல்லை, ஒரு பொம்பளை ஆண்ட காதில் வந்து தொண தொணண்டு ஊத்திட்டு இருந்தா, கத்திட்டு இருந்தா என்ன தண்டனா, பெரிய ஒரு கம்பு அதில் இந்த கிணத்துல இந்த தண்ணி எடுப்பாங்களே அந்த மாதிரி வச்சு அதில் ஒரு பொம்பளையை கட்டி தண்ணியில் மூழ்கி எடுக்கிறது. இதுக்கு புறம் செய்வியா? காது கிட்ட கத்துவியா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நகிங்க்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் இதுக்கு முன்னாடி போயில, நிஜமா. ஏனண்டா ஆம்பளை அதை விட பயமான ஒன்றி இல்லை, வெறுத்துருவான் லைஃபை. அதோட பார்ப்பான் அவன் நல்லா இருக்கிறாவே, இவன் தான் நீ விரும்பின, இவ தானே எல்லாம் சொன்னேன், என் லைஃப் இவோட தான் கழிக்க போறேன்னு சொன்னேன், இவ தானே நீ அந்த மாதிரி குயினா பாக்குறதா சொன்னேன், இப்ப ஏன் உம்மாடே வேணாம், இது ஒரு இபிலிஷ் மாதிரி இருக்குது, ஓடுறான் ஒரே மாதிரி பே மாதிரி இருக்குது. ஏன் ஒரு ஜஸ்ட் ராவ் 2 மணி முட்டும் போனுக்கு ஆன்சர் பண்றவன் எலும்பி கேட்பான், சாப்பிட்டீங்களான்னு கேட்பான், கல்யாணம் முடிச்ச பிறகு சாப்பிட்டீங்களான்னு எத்தனை பேர் கேட்டாங்க, என்ன ரீசன் நீங்க வேணுமென்று இதை செய்யல? ஹியூமன் நேச்சர், மனிதனுக்குள்ள நார்மலான தன்மையே. ஒரு பொம்பளை ஆம்பளையோட தாடி வந்த உடனே அந்த ஆட்டோமேட்டிக்லி அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஏனண்டா அது சாதாரண சைக்காலஜிஸ்ட் ஏப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆகிற நேரம், கடைசியா 19வது ஜனாதிபதி, அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, அவர் எழுதுறார், நிறைய எழுதுறார். அவர் ரணில் விக்ரமசிங்கை விட தோத்தவர் அமெரிக்காவில்,
நிறைய தோத்து அவ்வளோ அதில் இருந்து தோத்து தோத்து முன்னாடி வந்தவர். ஏப்ராஹாம் லிங்கனோட தடவை சொல்கிறார், என்னுடைய தாடி, அவர் வச்சுருந்தார் தாடி, இதுதான் என்னை லீடராக மாற்றுச்சு, மக்கள் என் பர்சனாலிட்டியை அதில் கண்டாங்கன்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கோங்க, பொம்பளைக்கு வராமல் ஆம்பளைக்கு அல்லாஹ் ஏன் தாடியை கொடுத்தான் தெரியுமா? ஏன் கொடுத்தான் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்லி பொம்பளை லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்வா, சைக்காலஜி. இது தெரியாத நினைக்கிறீங்களா? இது தெரியாத நினைக்கிறீங்களா? வேர்ல்டுக்கு தெரியும், ஆனால் மனுஷன் சொன்ன நோ, பியூட்டிஃபுல். ஆம்பளைக்கு தேவை ஹேண்ட்ஸம், பியூட்டிஃபுல் இல்லை. பொம்பளைக்கு தேவை தான் பசந்து. ஆம்பளைக்கு தேவை பிரேவ், தைரியமும் ஹேண்ட்ஸமாகவும் இருக்கணும். ஆம்பளை என்ன பண்ணான்? எல்லாத்தையும் எடுத்தான். உலகம் சொல்லிச்சு நைஸ். ஏன்? ஆம்பளோட கண்ணுக்கு பொம்பளை தானே பசந்து, பொம்பளோட கண்ணுக்கு ஆம்பளை பசந்து. அல்லாஹ்வுடைய இல்லையார்களே, ஒன்றை தொடர்ந்து எல்லாரும் பசந்து பசந்தா அது பசந்தாயிரு. ஐ சைக்காலஜி விளங்குதா? இது பாரு, பசந்து பசந்து அந்த 24 நாளைக்கு இந்த மைக்கை சொன்னால் ஓ பியூட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். இது நார்மலான விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்னாச்சு? எடுக்க ஆரம்பித்தான். பொம்பளை பார்த்தா இனைய மாதிரியே தனி வரும், எங்கே பயப்பட? பயப்படுறது என்பது இல்லை, ஒரு லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொள்றதுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வேணும். ஜூவில் போய் சிங்கத்தில் உள்ள சிங்கத்துக்கு சேவை எடுத்து போட்டிங்கன்னா பொம்பளை சிங்கம் எப்படி நடக்குமோ தெரியாது. ஆங்கில சிங்கத்தோடு எடுத்தான் பார்க்கணுங்களா? உள்ள ஆம்பளை சிங்கத்துக்கு அப்படியே தாடி இருக்கும். எடுத்து சேவை எடுத்து பார்த்தீங்கன்னா பொம்பளை சிங்கம் அதை மதிக்குமோ தெரியல. அதான் நிலைமை. அல்லாஹ் ஏன் ஒரு டிஃப்ரெண்ட்டை வச்சான்? வேலிட் ரீசன் இல்லாமல், எந்த ரீசனும் இல்லாமல் அல்லாஹ் ஒரு இப்படி வைப்பானா? நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? எல்லாத்துக்கும் ரீசன் இருக்குது. ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லையா அல்லாஹ், எதையும் வீணுக்கு படைக்கலையா அல்லாஹ். ஏன்? நீங்க சைக்காலஜிக்கலி நீங்க பாத்தீங்கடா, ஒரு ஹேண்ட்ஸம் ஒரு ஆம்பளைட்ட வர்றது, ஒரு கோழி ஒரு சேவல், சேவல்ல சேவல்ட்ட ஒரு தன்மை இருக்கும், ஒரு மாதிரியான ஒரு லுக் ஒன்று கொடுக்கும். கோழிட்ட அதை கொடுக்காது. 100 கோழிகளும் கக்கு கக்கு கக்குன்னு கத்தும், ஒரு சேவல் வந்தா போதும், குக்குரு கூக்கு இதாக்கும், அது விரிக்கிற விரிய அழகாக இருக்கும். ஆனா சேவலுக்கு பசந்து கோழி தான், இன்னொரு சேவல் இல்லை. சேவலுக்கு பசந்து இன்னொரு கோழி தான் ஆனால் கோழிக்கு பசந்து சேவல் தான். அல்லாஹ் சேவலுக்கு என்ன கொடுத்தான்? இங்கே ஒரு கெஜெட்டை கொடுத்தான், இப்படி ஒரு கெஜெட்டை கொடுத்தான். கோழிக்கு அந்த கெஜெட்லாம் இல்லை, இப்படி கொடுத்தான். அதெல்லாம் எடுத்து அறுத்து போட்டிங்கன்னா கோழி சேவலை மதிக்கவே மதிக்காது, துப்பிட்டு போயிடும். இது ஒரு சேவலா? இது என்னப்பா சேவலுண்டு? அது சேவலை நோக்கி போகும். உலகத்தில் மனிதன் பைத்தியமானான். எங்கே பைத்தியமாக்கினான்? ஷைத்தான் வந்து நுழைச்சான், ஷைத்தான் வந்து போவத்தை உண்டாக்குவான். அஷைத்தான் எதுக்கு முல் ஃபக்கர், ஷைத்தான் வந்து வறுமை ஏவான், பகுதா கோபத்தை உண்டாக்குவான். எப்படி உண்டாக்கினான்? சைக்கு ஆக்கினான், எல்லாத்திலையும் சைக்கு ஆக்கினான். ஆம்பளையை கொண்டு போய் இறுக்கமான ட்ரெஸ்ஸை கொடுத்தான், இந்த மாதிரி கொடுக்க சொன்னான், இப்படி குத்த சொன்னான், அந்த மாதிரி கொடுக்க சொன்னான், எல்லாத்திலையும் பைத்தியமாக்கிட்டு கொண்டா அந்த கடைசியாக பைத்தியமாக்கினான். ஃபேமிலி லைஃபை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆம்பளோட தன்மையை முதல்ல எடுத்துட்டான், எல்லாம் முடிச்சு எடுத்த பிறகு பியூட்டி. இப்போ திருமணம் முடிக்கிறவர் ஃபுல்லாக ஷேவ் எடுத்துகிட்டு தான் போகிறார். அவட்ட ஆம்பளையுடைய தன்மையே வெளியே காட்டுறளவு கொண்டுமே இல்லை. அப்போ எப்படி ஆட்டோமேட்டிக்லி சைக்காலஜிக்கலி ஒரு பெண்ணுக்கு அந்த உருவம்? 4 பேர் தாடி வச்சு ரோட்டில் நடங்க, சாதாரணமாக. நீங்கள் ரிசர்ச் எல்லாம் பண்ணாதீங்க, சைக்காலஜி சொல்கிற ரிசர்ச் எல்லாம் விடுங்க. 4 ஆம்பளை திகாரியில் நல்லா தாடி வச்சு நீங்கள் ரோட்டில் நடங்க, வீட்டில் உள்ள பொம்பளைகளுக்கு என்ன நினப்பு வருதுன்னு கேளுங்க. என்ன வருதுமா உங்களுக்கு? ஆம்பளையில் போறாங்க, வருதா இல்லையா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வரும், அந்த உணர்வு வரும். ஒரு பெண் முழுக்க மறைத்து போகிறா, அடக்கமாக ரோட்டில் போகிறாங்க, ஒரு ஆம்பளைட்ட என்ன வருதுன்னு கேளுங்க. பெண்கள் போகிறாங்க, நாங்கள் ஒதுங்கணும், அது வரும், அந்த மரியாதை வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்தந்த உணர்வுகள் ரப்புல் இஸ்ஸத்துக்கு மட்டுமே தெரியும். இதை தூக்கி வீசி போட்டு ஹில்டனில் கல்யாணம் எடுத்தேன், கலதாரில் கல்யாணம் எடுத்தேன், முசீபத்து உண்டாகியாச்சு, எல்லாத்தையும் வலிச்சு பொம்பளையானா, அப்படி உனக்கு ஆம்பளைக்கும் என்ன வித்தியாசம்? எங்கே வித்தியாசம் இருக்குது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் லீடர்ஷிப் நம்பர் 1, லீடர்ஷிப் கட்டாயமாக. அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, அமெரிக்கா சுத்தமாக அதை மறுக்குது. அமெரிக்காவில் லீடர்ஷிப்பா அப்படி ஒன்று இல்லை, நானும் அவரும் சமன். அது எப்படி சமனாகலாம்? நீங்கள் நம்புறீங்களா சமனாகலாம்ண்டு? உங்கள் கல்வி ஏற்றுக்கொள்வதா? இல்லை நானும் தொழிலுக்கு போகலாமே. இல்லை, தொழிலுக்கு போகலாம், அதுக்காக வேண்டி ஆம்பளைக்கு பால் கொடுக்க இயலாது, ஆம்பளைக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க இயலாது, ஆனால் பொம்பளைக்கு அது செய்யலாம்.
பொம்பளைக்கு சிலது செய்ய இயலாது, ஆம்பளைக்கு அதை செய்யலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆம்பளை ஆம்பளையாகவும் பொம்பளை பொம்பளையாகவும் இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கை போகும். ரெண்டு பேருமே பொம்பளையானாலும் போகாது, ரெண்டு பேரும் ஆம்பளையானாலும் போகாது. பொம்பளைகளை என்னாக்கி நான் செய்தான், ஆம்பளையாக்க ஆரம்பித்தான். நான் சொல்கிறேன், அடிக்கடி முதல்ல சொல்லுவேன், வீடுகளுக்கு முத போனால் அந்த ஆரம்ப காலத்தில் முஸ்லீம் வீடுகளில் எட்டி தான் பார்ப்பாங்க. என்னுடைய நான் சின்னத்திலே எங்கள் குடும்பத்தார் எனக்கு தெரிய ஆம்பளை வந்தால் கேட்டனால் எட்டி பார்த்து இல்லையே, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. இன்றைக்கு என்ன ஆகுது, இன்றைக்கு அப்படி ஆப்போசிட்டாக மாறிட்டு, ஆம்பளை வீட்டில் யாராவது வந்தால் வெக்கப்பட்டு கடை கடைன்னு உள்ளுக்க போகிறான். பொம்பளை பிள்ளை வந்து மச்சா அப்படின்னு முன்னாடி வர்றா, எல்லாம் தலைக்கீழ, அது ஏன் நாங்கள் வெக்கப்படணும்னு கேட்குறா. சோஷியல் மூமெண்ட்ஸ், நாங்கள் இதுக்கு வெக்கப்பட தேவையில்லை, என்ன இருக்குது, நாங்கள் அப்படி தான் உடுப்போம், எங்களுக்கு என்ன விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டோட்டலாக மனிதன் ஒரு மனநோய்க்குள்ள ஆக்கப்பட்டவன் உங்களுக்கு விளங்குதா, நீங்கள் புரியுறீங்களா, நீங்கள் புரியுவீங்க. டாட் ஒரு உண்மையாக மனநோய்க்குள்ள மனிதனை ஆக்கிட்டு குடும்ப வாழ்க்கையை வாழண்டா, அவன் சண்டை பிடிப்பானா வாழுவானா. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ரெண்டு மனநோயாளியை கொண்டு போய் கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு வாழுங்கன்னு சொன்னான், அவங்க மனநோயாளி, ட்ரீட், அவங்கள ட்ரீட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு அவங்கள வாழ வைங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, வேர்ல்டில் நல்லா புரியுங்க, யகூதியும் நசாராவும் அவர்கள் என்னத்தான் வாழ்ந்தாலும் அவர்கள் வழித்தவறி விட்டார்கள், சைத்தான் அவர்கள் மூலமாக எங்களை வழி கடத்துகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அவர்கள் ஒரு புந்தில் பூந்தா நீங்களும் பூருவீங்க, அவர்கள் பின்பற்றுவீங்க, அதுதான் படித்தவர்களாம், ஆனால் படித்தவர்களுக்கு இயல்பு தெரியாதா, தெரியும், நல்லாவே தெரியும். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க உண்டு. அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன், எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, எப்படி அர்ரிஜாலு கவ்வாமுன் அலன்னிசா, பொம்பளை வாயடைச்சி வீட்டில் போய் சத்தமில்லாமல் இருக்கிறதா, மஷூரா சொல்லலாம், மஷூரா சொல்லலாம். ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது மாப்பிள்ள, மாப்பிள்ளையே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதான் போகிறார், இவர் செஞ்சாலே இப்படி தான், அவர் ஏதாவது செஞ்சால் தூத்துட்டார்னு வைங்க கூட, பசந்த தூத்திருக்கிறீங்க. இப்போ யார் லீடர், ஒரு ராஜா இருக்கிறார், ராஜாக்கு பக்கத்தில் மன்னர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க, மற்றவங்க மன்னரோடு எப்படி நடப்பாங்க, லீடர்ஷிப்பை ஏற்றுக்கொண்டா எப்படி நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கலாம், பிழைகள் நடக்கும், ஆனால் அவரை மிஞ்சி நீங்கள் பேசக்கூடாது. நல்லாக புரிந்து கொள்ளுங்கள், மஷூரா வைக்கலாம், ஃபைனல் டிசிஷன் பிள்ளைகள் விஷயத்திலையும் குடும்ப விஷயத்திலையும் தலைவர் தான் எடுக்கணும். அதை கொடுக்காத பட்சத்தில் ஒரு ஆம்பளை ஓடுவான், பொம்பளைக்கு நெருங்க முடியாது. பொம்பளை பாப்பா இவர் என்னப்பா என்னோட பேசுகிறார்களோ, அவள் ஓடிடுவான். ஒரு ஆம்பளை மாதிரி மூன்று மடங்கு ஒரு நாளைக்கு பொம்பளை பேசணும். சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க, 3 times ஆம்பளை 10,000 words பேசினா, அண்ணளவை பொம்பளை 25,000 வார்த்தைகள் ஒரு நாளைக்கு பேசணும், ஆம்பளை 8,000 words பேசினா 25,000 words பொம்பளை பேசணும். ஒரு பொம்பளை அதை பேசாமல் அடைச்சி அடைச்சி வச்சா அவன் மனநோய்க்குள்ளே போயிடுவான், அதனால் ஃபேமிலி லைஃப் பிரேக் ஆகிரும். ரெண்டு பேரும் வருவாங்க, அவர் லேப்டாப்பில் இருப்பார், இவன் ஃபோனில் இருப்பா, அவர் ஃபோனில் இருப்பாங்க, இவர் இருப்பாங்க, ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க. ஏன், ரெண்டு பேரும் பேசணும், அதனால் பொம்பளை அன்பை கொட்டுறது பேச்சியில். ஸோ இந்த பேச்சு 3 times ஆம்பளையை விட கூட இருக்கும். இதை எல்லாத்தையும் கிரகிக்கிறவர் தான் ஆம்பளை. ஒரு மன்னர் கேட்டுட்டு இருப்பார், சொல்லுங்கள் நாட்டு பிரச்சனை, அவர் தான் மன்னர். அதனால் டிசிஷன் மேக் பண்ணுற லீடர் கிங் என்ன பண்ணணும்டா, அவர் தலைவராக நின்று மனைவி பேசணும், மஷூரா பண்ணலாம், பரிமாறிக்கொள்ளலாம், ஜோக் பண்ணலாம், எல்லா நேரமும் சீரியஸ் இல்லை. டிசிஷன் மேக் பண்ணுற டைமில், முடிவெடுக்கிற டைமில் அவர் லீடர்ஷிப் அறிக்கணும். உங்கள் மனைவி கணவனோட நீங்கள் ஜோக் பண்ணலாம், 4 வார்த்தைகள் பேசலாம், தப்பு இல்லை, முடிவு என்று வருகிற நேரம் அவருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். எல்லா நேரமும் அவரை குத்தக்கூடாது, அவரை நோண்டக்கூடாது. அவர் ஒன்று செஞ்சால் நீங்களாவது சம்பாதிக்கிறதா, அவரை பாருங்களேன் எப்படி சம்பாதிக்கிறது, நீங்களே தான் எல்லா நாளும் போகிறீங்க, ஏதாவது கொண்டாந்தீங்களா, உருப்படுவீங்களா, நீங்கள் இதே போதும், எத்தனை நாளைக்கு அதை தாங்குவான், ரெஸ்பெக்ட் இல்லை. ஆம்பளைட் உள்ள அந்த ஈகோ தன்மை குறையும், மெல்ல மெல்ல அவனுக்கு கேளாத அதை தாங்க, ஆம்பளைட் அந்த தன்மை இருக்குது, சைக்காலஜி சொல்கிறாங்க. அதை மட்டும் அவனை கிரிட்டிசைஸ் பண்ணினா அந்த சபையை விட்டு அவன் விளங்க பார்ப்பான், அவன் எங்கே ரெஸ்பெக்ட் கிடைக்குதோ அந்த சபைக்கு வருவான். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நார்மலாக சும்மா உருவாக்கல, இது திணிக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு சமூகத்துக்குள்ள இது திணிக்கப்பட்டு அந்த திணிப்பு தான் இன்றைக்கு எல்லாரும் செய்கிறாங்க. கதைகளும் நாடகங்களும் இப்படித்தான் கணவனோடு பேசணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இஸ்லாத்தை எங்கேயாவது உடச்சிங்கன்னு வைங்க, அதுக்கு அங்காள் உங்களுக்கு வாழ இயலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, மனைவிமார்கள் உங்கள் கணவர் உங்களை அழைத்தால், நீங்கள் அடுப்பங்கரையில் இருந்தாலும்
அவர் அழைக்கிற நேரம் செவிமடு, அவருக்கு பதில் கொடுங்கண்டாங்க, பதில் கொடுங்கண்டாங்க. இதை போய் அமெரிக்காவில் பேசினா கேட்பாங்க, சர்வண்டா, அடிமையா, என்னப்பா? இல்லை இல்லை, அவர் யார்? அவர் யார்? அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? நஃபஹா, உடன்படிக்க. வாப்பா உம்மா அந்த புள்ளி அழகாக வளர்த்தெடுத்தாங்க. அவர் வந்து ஒரு உடன்படிக்கை எழுதினார், அவர் கை சாத்திட்டார். என்ன சொன்னார்? இதுக்கு பிறகு உங்கள் மகளை கண் கலங்காமல் நான் பார்ப்பேன், நான் பார்ப்பேன். அவர் பார்க்கறதுக்கான கூலி அது. அவர் உங்களை பார்க்கிறார். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வ ரஹ்மா, உங்களுக்குள்ள அன்பையும் பாசத்தையும் ஒரு இணைப்பை உண்டாக்குறான் அல்லாஹ். உங்களுக்கு அதுக்கு லாஜிக் ரீசன் சொல்ல இயலாது. ஏதாவது ஒரு ஏழை வந்தால் 100 ரூபா கொடுப்பீங்க, மிஸ் ஆகி 1000 ரூபா கொடுத்தா ஒரு நாளைக்கே தலைவலி, 1000 ரூபா போச்சு, 1000 ரூபா போச்சு. பொண்டாட்டிக்கு 1 லட்சம் கொடுத்துருப்பீங்க, ஒரு நாளும் கவலைப்பட மாட்டீங்க. அக்கௌண்ட் சொல்லி பொண்டாட்டிக்கு எத்தனை கொடுத்தோம், என்ன எக்ஸ்பென்ஸ், டீட்டெயிலை காட்டி சொல்ல மாட்டீங்க. அது கம்பெனியில் எக்ஸ்பென்ஸ் இன்கம் பார்க்கறது, பொண்டாட்டிக்கு இனம் தெரியாத ஒரு அன்பு, இனம் தெரியாத ஒரு பாசம், அது கணக்கே இல்லாத ஒரு இது கொடுப்பார்கள். ஏன்? நஃபஹா, அவர் பொறுப்படுத்தி விட்டார், அவர் தான் பொறுப்பெடுக்கிறார். உங்க வாப்பா பொறுப்பு கொடுத்தார், உங்க வாப்பா பொறுப்பு கொடுத்தார். அவர் எப்பையும் கல்புல வைத்துக் கொண்டிருப்பார், இவ யார், இவ எப்படி வளர்த்தாங்க, இவ எப்படி கொண்டாந்தாங்க, அதை விட சிறப்பாக என் பொண்டாட்டியை நான் பார்க்கணும். இது ஒரு ஆணுடைய சிந்தனை. இது எந்த ஃபேமிலியை அப்படி வளர்த்தாங்களா பூ மாதிரி, என் பொண்டாட்டி அதை விட பஞ்சனி மத்தியில் வச்சு பார்க்கணும். நீங்கள் எண்டைக்காவது உங்கள் கணவரை அவரை கிங்காக பார்த்தீங்கண்டா, அவரை பிரின்ஸாக பார்த்தீங்கண்டா, அவர் உங்களை பிரின்சஸ்ஸாக பார்ப்பார். நீங்கள் அவளை ராஜாவை பார்த்தா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ராணி ஆயிடுவீங்க, அவர் உங்களை ராணியாக ட்ரீட் பண்ணுவார். ப்ராப்ளம் எங்கே, எங்கே பிரச்சனை, எங்க தவற விடுறோம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தலைமைத்துவத்தை புறக்கணிச்ச, திருக்குருவான புறக்கணித்து விட்டு என்ன வாழ்க்கை எப்படி வாழலாம்? ரப்புல் இஸ்ஸத் வாழ சொல்லி தந்தான், அதை புறக்கணித்து. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் எல்லாம் போங்க, அமெரிக்காவுடைய பல்கலைக்கழகங்கள் எடுங்க, அங்க டாக்டரேட் முடிக்கிறாங்க ஃபேமிலி சைக்காலஜியில, பிஹெச்டி, பிஹெச்டி முடிக்கிறாங்க, 10 இயர்ஸ் ஆகுது. அதாவது பேச்சுலர் முடிக்கிறாங்க, எம்ஏ முடிக்கிறாங்க, பிஹெச்டி முடிக்கிறாங்க, நியர்லி 10 இயர்ஸ், 10 வருஷம் படிப்பு. எதை பற்றி? ஃபேமிலி சைக்காலஜி, ஃபேமிலி சைக்காலஜி, அதாவது முழுக்க முழுக்க படிச்சுட்டு வர எனக்கு காட்டுங்க பார்ப்போம். டாக்டரேட் முடித்த ஒரு டாக்டர், பிஹெச்டி முடித்த ஒரு ஆள், அவர் முழுக்க நல்ல சந்தோஷமாக அமெரிக்காவில் வாழ்கிறான்னு காட்டுங்க பார்ப்போம். அவர் அதை முடிச்சிருந்தா வல்லாகி சொல்கிறேன், அவர் மேடைக்கேறி பேசுவார், என்னப்பா நீங்கள் செய்கிறீங்க, ஆம்பளை ஆம்பளை திருமணம் வெக்கம் இல்லையான்னு கேட்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பிஹெச்டியில் வேலை இல்லை, அவங்க எல்லாம் ஃபேமிலி சைக்காலஜி முடிச்சுட்டு வரலாம், வாழ இயலாது. ஏன் தெரியுமா? அல்லாஹ் போட்ட கோடை மீறினால் அவனால் வாழ இயலாது. அதனால புரிஞ்சுக்கோங்க, ஒரு போதும் அவனுக்கு வாழையலாது. கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம் எனக்கும் உங்களுக்கு வழிகாட்டணும். உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்தப்படுகிற நேரம் இந்த வேதத்தை அன்பளிப்பாக கொண்டு போய் கொடுங்க, அவருடைய வாக்கியங்களை கொடுங்க, இதுதான் நீ வாழ வேண்டிய வசனங்கள் என்று சொல்லிக் கொடுங்க, திருக்குருவானுடைய நடைமுறையை சொல்லிக் கொடுங்க, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொல்லிக் கொடுங்க, இல்ல சின்ன ஒரு திருமணத்தை நடத்துங்க, நீங்க ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை பார்ப்பீங்க, ஆச்சரியமான ஒரு வாழ்க்கையை பார்ப்பீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு சொல்றேன், ரசூலுல்லாஹ் தன் மகள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா கணவர் தேடுகிறார், மாப்பிள்ளை. கணவர் தேடுற நேரம் நல்லவர்கள் இருப்பாங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஃபாத்திமாவோட மென்டலிட்டி ரசூலுல்லாஹ்க்கு நல்லா தெரியும், நல்லாவே தெரியும். சின்ன வயசு வர்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு, யார் சொல்ல நான் முடிக்கிறேன், இல்லை அபூபக்கர்ன்ட்டாங்க ரசூலுல்லாஹ். உமர் பின் கத்தாப் வந்தாங்க, யார் சொல்ல நான் முடிக்கிறேன், என்ன ரசூலுல்லாஹ்வுடைய மகள், யாருமே விட மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை இல்லைப்பா, அவை பற்றி தெரியும், அவள் கொடுக்கறதுக்கு யாருன்னு தெரியும். அலி பின் அபி தாலிபை கூப்பிட்டு சொன்னாங்க, அலி பின் அபி தாலிப் கேட்குறார், ஓகேண்டாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய திருமணம், ஃபாத்திமா ரதியல்லாஹுடைய திருமணம். நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு வாப்பா, அவர் வாழலைன்னு வைங்க, அவர் உப்பையும் சோறையும் சாப்பிட்டு மூட்டையை, அதாவது மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் அவருடைய கல்புல ஒரு பகுதியில் இருக்கும், என்னோட பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, அவங்கள நல்ல வைக்கணும். சில பேர் பெரிய பெரிய வாகனங்கள் எடுத்து போட்டு சொல்லுவாங்க, எங்களுக்கு பஸ்லேயே போகலாம், நாங்கள் அதிலெல்லாம் பழகின உடம்பு, ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு தான் இன்டர்கூலர், எங்கள் பிள்ளைகளுக்கு தான் ப்ராடம். உண்மையாக ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை எவ்வளோ அஞ்சினாங்க என்பது அந்த திருமணம் காட்டுது.
உலகத்தில் நடக்க இருந்த மிக அற்புதமான திருமணம் அண்டா அந்த திருமணம். ஏண்டா ரசூலுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் சல்லி வாங்கி இருந்தவர்கள் அல்ல, அவங்க அந்த மாதிரியான ஆட்கள் இல்லை, சல்லிக்காக பேசுகிறவர்கள் அல்ல. சொல்லுவாங்க ராஜாக்கு பக்கத்தில் இருந்து ராஜா சொல்கிறதுக்கெல்லாம் ஆமா சாமி போடுவாங்க, சிங்களத்தை சொல்லுவாங்க வந்தி பட்டை ஓண்டுவாங்க, ராஜா பக்கத்தில் இருந்துட்டு பேசுகிறதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஓ ராஜா நீங்கள் சொல்கிறத விடவா அப்படின்னு கேட்பாங்க. ரசூல்லாவுக்கு பக்கத்தில் அப்படி யாருமே இருக்கல. அவர்கள் ஒரு திருமணத்தை ரெடி ஆக்கணுமெண்டா ஜசீரத்தில் அரபே பார்க்காத ஒரு திருமணத்தை ரசூல்லாவுக்கு நடத்தியிருக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் விரிப்பை விரித்தார்கள். ஒரு எளிமையான திருமணம், நீங்கள் புகாரி முஸ்லீமை பிரட்டி பார்த்த உங்களுக்கு தெரியும். அலி பின் அபி தாலிபுக்கு கேட்டாங்க, அலி வலிமாவுக்கு என்ன இருக்குது? யா ரசூலல்லா, கனிமத்தில் கிடைச்ச அந்த போர் கவசம் இருக்குது, அதோடு ஒன்றுமில்ல ரசூல்லா, ஒரு ஒட்டகத்தை தர்மம் கொடுக்குறாங்க. ஒரு ஒரு அதிசயில் வருது, இன்னொரு செய்திகளை அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் நின்றுட்டு விற்கிறார். உஸ்மான் பின் அஃபான்றது என்ன வர்றாங்க, எவ்வளோன்னு கேட்குறாங்க, 400 என்றார். 400 என்றார். ஏன் அலி விற்கிறீங்க என்று கேட்குறார். நான் ரசூல்லாவுடைய மகளை கல்யாணம் முடிக்க போகிறேன், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, கல்யாணம் முடிக்க போகிறேன். அப்படியா? அவர் வாங்குறார், வாங்கிவிட்டு சொன்னார் இது கல்யாண கிஃப்ட், அந்த 400 கொடுத்து விட்டு இதையும் வாங்கிவிட்டு கிஃப்ட் என்றார். சுபஹானல்லாஹ், ரசூலுடைய மருமகன். ரசூல் எதை தேடினார்? தன்னுடைய மகளுக்கு எதை தேடினார்? துனியாவையா தீனையா? துன்கல் மரா லி அர்பை, 4 காரணத்துக்காக வேண்டி ஒரு பெண் திருமணம் முடிக்கப்படுகிறார். லி மாலிஹா ஒலி ஹஷபிஹா ஒலி ஜமாலிஹா ஒலி தீனிஹா, சொத்துக்காக வேண்டி, அழகுக்காக வேண்டி, செல்வத்துக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி. இன்ஷா அல்லாஹ் பாடத்தில் இதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். இப்போ நான் இந்த ஹதீஸ் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ரசூல்லா? ஃபல் ஃபர் பிதாத்தி தீன் இல்லா தரிபத்தியதாக், மார்க்கமுள்ள பெண்ணை மணந்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் நாசமாகும் உங்கள் அதாவது ரசூல்லா சொன்னாங்க உங்கள் கை நாசமாகட்டும். அலி பின் அபி தாலிபை தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒரு பொருளாதாரம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரசூல்லாவுக்கு பக்கத்து நாடு மன்னர்களோட கண்டெக்ஸ் இல்லையா? இருக்குது. ரசூல்லா கடிதம் எழுதினார்கள், பக்கத்து நாடு மன்னர்கள் ரசூல்லாவுக்கு ஆடைகள் அனுப்பினாங்க. ரசூல்லா சோப்புகள் ஒரு ட்ரெஸ் உடுப்பாங்க, அது பக்கத்து நாட்டு மன்னர் அனுப்பினது. ரசூல்லா ஒரு பெண்ணை திருமணம் முடித்தாங்க, பக்கத்து கிபத்தி நாட்டுடைய மன்னர் மேரி மாரியான் ஒரு பெண்ணை அனுப்பினாங்க. மாரியத்துல் கிபத்தியாவ ரசூல்லா திருமணம் முடித்தாங்க. அவங்களுக்கு ரசூல்லாவும் கிடைச்ச பிள்ளை இப்ராஹிம். அல்லாவுடைய நல்லடியார்கள் கோவேரி கழுதைகள் அனுப்பினாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, அந்த ஃபங்க்ஷனுக்கு எல்லா மன்னரையும் கூப்பிடலாம். ஒரு சிங்கிள் எம்பையர், ஒரு சிங்கிள் ஒரு 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 கிங்கை நீங்கள் காட்ட மாட்டீங்க, யாருமே இல்லை. யாருடைய திருமணம்? ரசூலுடைய மகளுடைய திருமணம். அதையும் விட சிறப்பான ஒரு திருமணம் இருக்கிறதா? அஹ்லுல் பைத் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய திருமணம். ரசூலுல்லாஹ் விருப்பை விரித்து கொடுத்தார்கள். தன் மருமகன் எளிமையான ஒருவரை தேர்ந்தெடுத்தார். அவர் வறுமையில் வாழக்கூடியவர் அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு. திருமணம் நடத்த போகிறார்கள் ரசூலுல்லாஹ். உலகம் அதிர்ந்து போனது. இது எல்லாத்தையும் பார்த்து தன் உலகத்தில் சொன்னார்கள். மைக்கேல் சாட் போட்டான், இவரை போன்று ஒருவரை பார்க்க இயலாது. உலகத்தில் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ், அதிகமான பலங்களை அதாவது தாக்கம் செலுத்திய மனிதர்களை நான் பார்த்தேன். ஆனால் ஜீசஸ் பீஸ் பி அப்பான் ஜீசஸ் கிரைஸ்ட் பீஸ் பி அப்பான் ஹிம், அவர் எழுதுகிறார் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு 3வது இடம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனுக்கு 2வது இடம், ஆனால் நம்பர் 1 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? லைஃப்ல எல்லா பகுதியிலும் அவருடைய இறை அச்சம் அப்படியே தெளிவாக விளங்குது. எளிமையான திருமணம், எளிமையான திருமணம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, திருமணத்தில் பிரச்சனை வராது என்றால் அது சுத்து போய் வரும். ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனையை பற்றி நான் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அந்த எளிமையான திருமணம் எனக்கும் உங்களுக்கும் முன் உதாரணம். ரசூலுல்லாவை விட ஃபாத்திமா ரதியல்லாஹு விட சிறப்பான ஒரு பொம்பளை பிள்ளை திஹாரில் இருக்கிறாங்களா? எனக்கு காட்டுங்க, நாங்கள் கலதாரில் எடுப்போம். மாஷா அல்லாஹ், பிரச்சனையில் சல்லி இருந்தால் எடுங்க, நோ ப்ராப்ளம். நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? எளிமையை விரும்புங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அதில் பரக்கத்தை தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே விரும்புங்க. நாங்கள் உலகத்தில் என்னமோ விரும்புகிறோம். இந்த மனிதர்கள் உங்களோடு நிற்கிறார்களே, அவர்கள் பேசுவார்கள் உங்களை பற்றி, கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கலதாரில் எடுத்துருவீங்க, கலதாரிக்கு ஒரு கமெண்ட் போட்டுட்டு போவாங்க, பக்கத்தில் உள்ள 4 பேர் அதை ஷேர் பண்ணுவாங்க. இதுதான் வாழ்க்கை. நீங்கள் எப்பொழுதும் ஏசித்தான் பட போகிறீங்க. ரப்புல் இஸ்ஸத்துடைய திருப்பொருத்தத்தை நாடினால் நீங்கள் தைரியமாக எளிமையான வாழ்க்கைக்கு தயாராக தைரியமாக போங்க. அவன் நாடினால் உங்களை பணக்காரனாக்குவான், அவன் நாடினால் உங்களை எளிவனாக்கும். வல்லாஹி என்னுடைய திருமணத்துக்கு போகிற நேரம் அல்லாஹ் மீது ஆணையாக ஒரு வேனில் தான் வலிமாக்கு போனாங்க.
வேனில் எல்லாரும் ஏறிட்டாங்க. மனைவியோட ஏறி அந்த நேரத்தில் போகிறது நான் சொல்ல, நீங்கள் போங்க மாஷா அல்லாஹ், ஒரு ஒரு சீட்டில் எடுத்து போய்ட்டு வர்ற வழியில் போகிற வழியில் நீங்கள் போங்க. வல்லாஹி நான் காரில் போகலை. ரப்புல் இஸ்ஸத் இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அதை விட பல மடங்கு தந்திருக்கிறேன். வல்லாஹி நான் வலியமாவிலிருந்து வந்தது திரிவு இல்லை, என் மனைவியை கூட்டிக் கொண்டு இல்லை, எல்லாரும் போகணும், குடும்பத்தார் இடமில்லை, மாஷா அல்லாஹ் நானும் அவன் சந்தோஷமாக சிரிச்சிட்டு வரோம். வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம். என்னுடைய கல்வியில் இருந்தது சில நீயத்துகள், அல்லாஹ் அந்த நீயத்தை கபூலாக்கினான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அந்த பரக்கத்தை வாழ்க்கைக்குள் என்டரான உடனே நான் நேரடியாக பார்த்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு மிக விமர்சையாக மக்கள் போட மாட்டார்களா, கொடுக்க மாட்டார்களா, உலகம் வேறொரு திசையில் போகுது, பெரிய பெரிய திருமணங்களும் ஆபாசமும் அத்தூழியங்களும் அசிங்கங்களும் எல்லாம் நடத்துகிறார்கள். ஒரு வருஷத்தில் அவங்க பிரிஞ்சிட்டாங்களாமே, அவங்க செப்பரேட் ஆகிட்டாங்களாமே, இதுக்கா இவ்வளோ கூத்து, இதுக்கா இவ்வளோ இது. நிக்காவுடைய மஜ்லிஸ் சென்ன அந்த துவாவை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? பாரக்கல்லாஹு லக் வ பாரக அலைக் வ ஜமஅ பைனகுமா ஃபி கைர். அது எப்படிப்பட்ட துவா! ஒரு முஅ்மின் அவன் டாய்லெட்டுக்கு போகிறான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுசி வல் கபாயிஸ். அது சைத்தானுடைய இடம். நம்ம என்ன கேட்பையா? அல்லாஹ் ஆண் சைத்தான் பெண் சைத்தானம் பாதுகாப்பு தாயா அல்லாஹ், ஹுஃப்ரானக் என்னை மன்னித்து விடையாது. அதுதான் டொய்லெட்டுக்கு போகிற நேரம். ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி துவா கேட்பாங்க. திருமணம் நாள் அவனுக்கு என்ன துவா ரசூல்ல கேட்க சொல்கிறாங்க? அவருக்கு எல்லாரும் பிடிச்சி பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், பரக்கத் பரக்கத் பரக்கத். சுபஹானல்லாஹ், அது தனியான தலைப்பு, சக்கீனா பரக்கத். இந்த ரெண்டுமே ஒரு மனிதன் என்டர் ஆகிற நேரம் அவனுடைய கல்வி எப்படி இருக்கு? இது தனியாக படிக்கணும், உட்கார்ந்து படிக்கணும். இது என்னென்ன படிக்கணும்? பக்ர பரக்கத்துண்டா என்ன, ஷக்கீனாண்டா என்ன, இதெல்லாம் படிக்காம குடும்ப வாழ்க்கையை உணர இயலாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தால அவன் மிகவுமே அவன் உங்களுக்கு ரெண்டு பிள்ளையா, அதுக்குரிய ரிஸ்கை அவன் நினையாப்புறத்திலிருந்து தருவான். உங்களுக்கு பத்து பிள்ளையா, நினையாப்புறத்திலிருந்து தருவான். பரக்கா பரக்கத். நீங்கள் நினைக்க, அதாவது பரக்கத்தை நீங்கள் புகாரில் பரட்டி பார்த்தீங்கண்டா. அபுபக்கர் ரலியல்லாஹு வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றாங்க. நீண்ட ஹதீஸ், சுருக்கமாக சொல்கிறேன். அவர் வந்து அபுபக்கர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹோட சாப்பாடு அடிக்க போயிட்டாங்க. விருந்தாளிகள் சாப்பிடலை. வீட்டுக்கு வந்து கேட்குறாரு, மகன்கிட்ட என்னப்பா சாப்பிடலையா? இல்லை. விருந்தாளிகள் சொல்கிறாங்க, நீங்கள் இல்லாமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அபுபக்கர் கோபத்தோடு உட்கார்றார், இவ்வளோ நேரம் சாப்பிடலையா, சரி என்று சாப்பிட ஆரம்பிக்கிறார். விருந்தாளிகள் எல்லாரும் சாப்பிட்றாங்க. புகாரிலிருந்து ஹதீஸ் வருது. சாப்பாட்டு முடிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க, உம்மு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, என்னமோ நடக்குது, எடுக்கிறோம் எடுக்கிறோம் குறையுது இல்லை என்றாங்க. அபுபக்கர் நானும் அப்படி உணர்றேன் என்றாங்க, குறையல் என்றாங்க. விருந்தாளிகள் சாப்பிட்டாங்க, எல்லாம் சாப்பிட்டு அப்படியே நிற்குது. அவர்கள் ஆச்சரியத்தை பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய பரக்கத், அதில் ஒரு பகுதியை ரசூலுல்லாஹ்வுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. அந்த பரக்கத்தை அல்லாஹ் நிகழ்த்திருந்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் பரக்கத் என்று சொல்லுவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் நினையாப்புறத்திருந்து அல்லாஹ் தருவது. இதை எதிர்பார்க்கறதுக்கு பாட்டை போட்டு, கூத்தை போட்டு, கும்மாளத்தை போட்டு, பெருமையை போட்டு, ரசூலுல்லாஹ்வோட சிறந்த ஒரு ஆளா, ஃபாத்திமா ரலியல்லாஹு விட சிறப்பான ஒரு பொம்பளையா, கல்யாணம் முடிச்சு வைப்போம் பரவாயில்ல, அப்படி அதை விட சிறப்பா? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் யாருக்கு இந்த திருமணம்? இஸ்லாம் எதை காட்டியது? நாங்கள் தைரியமாக அவைகளெல்லாம் தாண்டி போகிறோம். எங்களுக்கு துவா வருமா, பதுவா வருமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் மலக்குமாரில் எங்களுக்கு துவா செய்வார்களா, பதுவா? எங்கே வாழ்க்கை? ஏன் இவ்வளோ டிவோர்ஸ்? ஏன் இவ்வளோ பிரச்சனை? ஏன் இவ்வளோ கசப்பு? இந்த கசப்புகளை ஏன் நான் பேசுகிறேன்டா? நான் இருக்கிற சீட்டில் எக்கச்சக்கமான அழுகைகளை நான் கேட்டிருக்கேன், எக்கச்சக்கமான அழுகைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவையெல்லாம் கேட்டு ஒவ்வொரு விதம் விதமாக கணவன் மனைவி பெண்கள் தேம்பி தேம்பி அழுவதும், குடும்ப பிரச்சனைகளும் அவர்களுக்கு வாழ முடியாமல் இருந்தது, தேடி பார்த்தால் தைரியமாக அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு போதும் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ரப்புல் ஆலமீன் ஒரு போதும் மூமின்களை கைவிட மாட்டான், மூமின்களை தத்தளிக்க விட மாட்டான், மூமின்களை கவலைப்பட விட மாட்டான். வல்லாஹி வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, இன்ன லா யுஹ்லிஃபுல் மீஆத், அவன் ஒரு போதும் வாக்கு மீற மாட்டான். நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களை அவன் கைவிடுவான் என்று? வரலாறு நெடுங்கிலும் அது நடக்கவே இல்லை தாய்மார்களே, வரலாறு நெடுங்கிலும் அது நடக்கவே இல்லை பெரியவர்களே. ரசூலுல்லாஹ்வுக்கு கவலை, உச்சகட்டமான கவலை. ஆறு புள்ள, சின்ன சின்ன பிள்ளைகள், அமர்கலமான வாழ்க்கை, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்கு போகிறாங்க. எனக்கு ஞாபகம் சரி என்றால், ஃபாத்திமாவுக்கு 8 வயசு,
ரசூலுல்லாஹ் சஜதாவிலே காபத்துல்லாவுக்கு முன்னாடி சிலைகள் வணங்கப்படுகிற அந்த நேரத்தில் காபத்துல்லாஹ் சஜதாவில் ஒட்டகத்தை அறுத்து அந்த குடல்களை எல்லாம் வீசுகிற குடல்களை அரபிகள் சேர்த்து வைத்திருந்தாங்க. அதையெல்லாம் கொண்டு வந்து ரசூலோட தலைக்கு போடுறாங்க. களத்தில் போட்டால் தூக்க முடியாத அளவுக்கு கடுமையான பாரம். ஒரு 7-8 வயசு இருக்கும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. திட்டினார்கள் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா, எங்கள் வாப்பா செஞ்ச பிழை என்ன, அவர் செஞ்ச நன்மைக்கு அந்த மக்கள் கொடுத்த பரிசு என்ன, அவருடைய நல்ல தன்மைக்கு அவர்கள் கொடுத்தது என்ன, அவருடைய நியாயத்துக்கு அவர்கள் கொடுத்தது என்ன, அவருடைய நேர்மைக்கு அவர்கள் கொடுத்தது என்ன, அவருடைய அழகான வழிமுறைகளுக்கு அவர்கள் கொடுத்தது ஒட்டக குடல்களை கொண்டு வந்து தலையில் போட்டது. அறுக்கப்பட்ட சாப்பிடப்பட்ட ஒட்டக குடல்கள் கொண்டு வந்து போட்டாங்க. அந்த ஒட்டகங்களை எடுத்துட்டாங்க. அந்த ஒட்டகத்திலிருந்து வீசுகிற குடல்கள் மெல்ல மெல்ல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அகற்றினாங்க. அகற்றிட்டு ரசூலுல்லாஹ் எழுமின உடனே சொன்னாங்க, யா அல்லாஹ், இவனை குறிவைத்துக்கொள். அபூ ஜஹல், உத்துபாவ், ஷைபாவ், உமையாவ் குறிவைத்துக்கொள். அல்லாஹ் மீது ஆணையா, பத்ர் நடந்தது, ரமலானுடைய 17, அவர்கள் எல்லோரும் வந்தார்கள். குரைஷ் குஃபார் குரைஷிகளுடைய தலைவர்கள் அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா, உமையா, இவர்கள் தன் தலைவர்கள். வல்லாஹி அவர்கள் யாரும் மக்காவுக்கு திரும்பி போகலை, அவர்கள் யாரும் மக்காவுக்கு திரும்பி போகல் ஒரு போதும். அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறமாட்டான். ரசூலுல்லாஹ் இந்த பிள்ளைகளோடு தான் கொஞ்ச நெஞ்ச அமர்களத்தை கொண்டாடினான். ஹதீஜா ரதியல்லாஹு பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயோட வாழ்கிற நேரம் கூட ஹதீஜா தங்கச்சி வந்து கதவை தட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் என் ஹதீஜாவான்னு கேட்டாங்க. ஆயிஷா நாய் கொஞ்சம் மனைவி என்ற அடிப்படையில் இன்னும் அவங்கள மறக்கலையா, ஒரு ரிவாயத்தில் நான் நினைக்கிறேன் அந்த கிளவியை மறக்கலையான்னு மாதிரி பேசினாங்க. அது உணர்வு, அது மனைவிமார்களுக்குள்ள வர்றது. ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு அப்படியே இருந்தது. ஜபலுன் நூர், இராஹ் குகை, ஜபலுன் நூரை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மலையை, அதில் உள்ள இராஹ் குகையை ஏறி போய் தன்னுடைய கணவர் இராவில் தனிக்கிற நேரம், தரித்திருக்கிற நேரம் சாப்பாடு கொடுத்த பெண்மணி ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா, என்னுடைய ஹதீஜா என்பார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் நபிக்கு குழந்தைகளை வாரிசாக்கின அந்த பெண் ஓடி வந்தார்களே ஜபலுன் நூர் மலையில இருந்து. ஜம்மிலூனி ஹதீஜா, என்னை போத்துங்கள் என்றாரே. யாபல் காசிம், காசிமுடைய வாப்பாவே, நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, உங்களுக்கு எதுவும் நடக்காது என்று அமைதிப்படுத்திய அந்த மகா பெரும் பெண், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதலாவது பெண், இந்த மிகப்பெரும் கோட்டை உருவாக்குவதற்கு காரணியான மிகப்பெரும் பெண், தன் கணவன் பக்கத்தில் அபல் காசிம், காசிமுடைய வாப்பா வேண்டு ஆறுதல் சொன்ன பெண். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல்லாவுக்கு அந்த வரலாறுகள் மறக்கவே முடியாமல் இருந்தது. அவ்வளவு கண்ணியம் வைத்திருந்தார் ரசூல்லா ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. திடீரென்று பிள்ளைகள் எல்லாம் சின்னது, ஹதீஜா ரதியல்லாஹு மௌத்தாகிறார்கள். கடுமையான கவலையான ஆண்டு. ஒரு பக்கம் ஹதீஜா ரதியல்லாஹு மௌத்தாகிறாங்க, மக்காவில் வாழவே இயலாத காலம். அந்த நேரத்தில் பாதுகாப்பு நின்றவர் அபூ தாலிப், அவரும் மௌத்தாகிறார். அவர் முஸ்லீமாக இருக்கல, அவரும் செத்து போய்விட்டார், அவரும் மௌத்தாகி விட்டார். இந்த ரெண்டும் ஆமுல் ஹுசுன், கவலையான ஆண்டு என்று சொல்லுவார்கள், கடுமையான கவலை. பெருமானர் கவலைப்படுகிற நேரம், ரப்புல் இஸ்ஸத் கவலைப்பட விட்டானா? இல்லை, ஒரு நாளும் இல்லை. ரசூலுல்லாஹ் அடிக்கொரு முறை சொல்லுவார், என்னுடைய நிம்மதி குர்ரத்து அயின், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது. ஏன்? ரப்புல் இஸ்ஸத் அழைத்தார். எங்கே அழைத்தான் தெரியுமா? வானத்துக்கு அழைத்தான். அந்த கவலையை நீக்குவதற்காக வேண்டி தன் பக்கம் அழைத்தான் நபி. சிதரத்துல் முந்தகாவிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு அனுமதி இல்லை, நீங்கள் போங்கள் என்றார். அவர் நின்று விட்டார். மலக்குமாருடைய தலைவர் அங்கே நின்று விட்டார். அல்லாஹுடைய தூதர் மேலே போனார்கள். ஒரு காலத்தில் பிற்காலத்தில் ஆயிஷா ரதன் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாவை பார்த்தீர்களா? ரசூலல்லாஹ் கேட்டார், ஹுவ நூரும், அவன் ஒளி. அண்ணா, எப்படி நான் பார்ப்பது ஆயிஷா? நான் பார்க்கவில்லை, என் ரப்பை பார்க்க முடியாது. அவன் என்னோடு பேசினான் ஆயிஷா, அவன் என்னோடு பேசினான் ஆயிஷா. மிஅராஜ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சன்னிதானத்துக்கு அல்லாஹ் அழைத்து கவலை இல்லாமலாக்கி தொழுகையை கொடுத்தான். குர்ரத்தாயின், நான் உங்களிடம் கேட்கிறேன், மூமீன்களுக்கு அல்லாஹ் வாக்களித்தானே அந்த நிம்மதி, அந்த சகீனா, அந்த அமைதி, அந்த கவலையை போக்கும் தன்மை, அது எனக்கும் உங்களுக்கும் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் கவலைப்படுகிற நேரம் தன் பக்கத்திலே எடுத்து அரவணைத்து தொழுகை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தானே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு போதும் அல்லாஹ் வாக்கு மீற மாட்டான், ஒரு போதும் அல்லாஹ் மூமின்களுடைய வாக்கை மீற மாட்டான். அதை நம்பினால் அவன் கைவிடுவானா? ஒரு நாளும் இல்லை. அவன் கைவிடுவானா? ஒரு நாளும் இல்லை.
அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அவன் சொல்லும் விதத்திலே மனைவியை தேடி இஸ்திகாரா தொழுங்க. உடைய பிள்ளைகளுக்கு தொழ சொல்லுங்க. வாழ்க்கையில் முக்கியமான முடிவு, இவர் நல்லவரா கெட்டவரா, எங்களால் முடியுமான அளவுக்கு தேடிவிட்டோம். இஸ்திகாரா தொழுது விட்டு அல்லாஹ்விடம் கேளுங்க, தயாராகுங்க. திருமணத்துக்கு இஸ்லாம் சொல்ற விதத்தில் போங்க. உலகம் உங்களை துப்பலாம், காரி துப்பலாம், உங்களை விமர்சிக்கலாம், என்னப்பா ஏழ்மை, என்னப்பா சொல்லலாம், பரவாயில்லை. அந்த நிம்மதி உங்க குடும்பத்தில் நீங்க பார்ப்பீங்க, அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை நீங்க பார்ப்பீங்க. அந்த மகிழ்ச்சியுடைய கடைசியை நான் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனாலதான் உலகத்தில் நிறைய தலைவர்கள் இருந்தாங்க. ஏக காலத்தில் 9 மனைவிமார்களை வச்ச ஒரு ஆம்பளை, ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு சிரிக்க வருவதில்லை என்று சொல்கிற ஆம்பளையில் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். நான் சிரித்ததெல்லாம் மறந்துட்டு, இப்போ எப்படி சிரிக்கிறது, நான் முடித்தது ஒரு ராட்சசியாச்சே, நஊது பில்லாஹி மின்னா, அப்படி பேசுகிற ஆம்பளை இருக்கிறாங்க. பொம்பளையில் அதுக்கு அதே மாதிரி பேசுகிற பெண்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் 9 மனைவிகளுக்கு, 9 ஏக காலத்தில் 9 மனைவிக்கு கணவர், ஆட்சி தலைவர், இராணுவ தளபதி. எப்போ பார்த்தாலும் யுத்தம். அவருடைய ரிலாக்ஸ் தெரியுமா? ஒரு மனநோயாளியை பார்க்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. நீங்கள் போய் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், ஓசிடி என்று சொல்லுவார்கள், பைபோலா டிசார்டர், இந்த மாதிரி சில டிசார்டர்கள் இருக்குது. அவர்கிட்ட போய் கேளுங்க, மனநோய் வந்துட்டண்டா, அவங்க சொல்லுவாங்க, சிரித்த நாள் தெரியாது, சிரிக்கிறண்டா, வாயால் சிரிக்கிறது வேறு, வாய் விட்டு சிரிக்கிறது வேறு, சும்மா பல்ல காட்டி சிரிக்கிறது வேறு. அந்த சிரிப்பு வராதது தான் அந்த நோய், சிரித்த நாள் தெரியாது. சிரிப்பு வராதது தான் அந்த மனசில் அடைச்சது. முந்தியவர்கள் சொன்னாங்க, அவங்களுக்கு உளவியல் தெரியாட்டியும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு. நிஜமாக காய்ச்சல் போகிறத அவங்க சொல்லலை, வாய் விட்டு. இன்றைக்கு சைக்காலஜி சொல்லுது, அந்த மனநோயில் உள்ளவர்களுக்கு ஒழுங்காக சிரிக்க முடியுமா அச்சண்டா? ஒழுங்கான சிரிப்பு, அப்நார்மல் சிரிப்புக்கு பக்க பக்கம் அது இல்லை, ஒழுங்கான சிரிப்புக்கு வர முடியுமா இருந்தால் அவங்களோட நோய் போயிடும், ரிலீஸ் ஆகிரும், ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் எதுக்கு சிரித்தாங்கன்னு பாருங்கள். எக்கச்சக்கமான சிரிப்பு இருக்குது. ஒரு சபைக்கு வருகிறார் ஒரு மனிதர், யார சொல்லலாம், நான் ஒரு கனவு கண்டேன், யார சொல்லலாம், என் தலை வெட்டி உருண்டுட்டு போகுது ரோட்டில், பயமாக இருக்குது, யார சொல்லலாம், நான் கடுமையாக பயப்படுறேன், யார சொல்லலாம். ரசூலோட பதில் என்ன? சிரித்தார்கள். இப்படி சிரித்தார்களா? கடைவாய் பட்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை சொல்கிற நேரம் ஒரு மனிதனுக்கு சிரிப்பு வந்தால் அவரே ஒரு ரிலாக்ஸாக இருந்திருப்பார். சுபஹானல்லாஹ், ஒரு சைக்காட்டிஸ்ட்டுக்கு இப்படி சிரிக்க இயலாது. அவனுக்கு பேஷண்ட்டை பார்த்து பார்த்தே பாதி சைக்கோவாக இருப்பார், அதனால் அவருக்கு சிரிப்பு வராது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் கடைவாய் பட்கள் அளவுக்கு தெரிஞ்சிட்டு, ஒன்றும் நடக்காதுப்பா, ஒன்றும் நடக்காது. ரசூலுல்லாஹ் வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க, தூவன்னு எச்சி வராமல் துப்புங்க, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் சொல்லு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் வாழ்க்கை. இவ்வளவு மனைவிமார்களை மேனேஜ் பண்ணி சிரிச்சிட்டு இருக்க முடியுமாக இருந்தால் அதான் வாழ்க்கை. அதனால தான் எல்லோரும் மரணிக்கிற நேரம் நிறைய சிந்திப்பாங்க. பிள்ளைகளை கூப்பிடுவாங்க, பேசுவாங்க, கதைப்பாங்க, ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரம் தேடியது தன்னுடைய மனைவியுடைய மடியை. உலகத்தில் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. மனைவியுடைய மடியில் ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, என்னுடைய மடியில் ரசூலுல்லாஹ் அவருடைய களத்து, அவருடைய தலை என் களத்துக்கும் நெஞ்சியிலையும், நான் அவரை கெட்டி பிடித்து கொண்டிருக்கிறேன், குல் சூராக்களை ஓதி தடாவி கொண்டிருந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய வேதனைகள் குறையட்டும் என்று நான் குல் சூராக்களை ஓதி தடாவி கொண்டிருந்தேன். சுபஹானல்லாஹ், மனைவியுடைய மடியை தேடும் அளவுக்கு சக்கராத் சக்கராத், அந்த அன்பை கொஞ்சம் பாருங்கள், அந்த அன்பை கொஞ்சம் பாருங்கள். வீட்டுக்குள்ளே ஐசியூவில் இல்லை, இமர்ஜென்சி வார்டில் இல்லை, எங்கேயும் இல்லை, வீட்டுக்குள்ளே தன்னுடைய மனைவியுடைய மடியில் கடைசி நிமிடங்களை, திங்கக்கிழமை காலையில் எங்களுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் விடுகிற அந்த நேரத்தை பாருங்க. இவரை விட உலக வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு யாரையாவது அருகதையாக உங்களால் காட்ட முடியுமா? நீங்கள் யாரை போய் கேட்கிறீர்கள், யாரிடம் போய் அட்வைஸ் கேட்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனைவி சொல்லுகிறார்கள், என்னுடைய கணவருடைய தலை கண்ணு மேலாக அப்படியே கூரையை பார்த்தது, அவருடைய விரல் மேலே போனது, அல்லாஹும்ம ஃபிர்ரஃபிக் இல்லா, உயர்வான தோழர்கள் என்று அவர் சொன்னார், நான் உணர்ந்தேன் என் மடியை விட நினைத்து விட்டார். என் மடி, அதே வாசகம் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் மடி காலியாக போகிறது, என் கணவர் அதை விட்டு விட்டு சுவர்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று நான் உணர்கிறேன். நான் உணர்ந்தேன் அந்த நேரத்தில், ஏனென்றால் ரசூலுல்லாஹ் என் கையை நிப்பாட்டினார்கள்.
நான் குல்சூராக்களை ஓதி தடாவினேன், ரசூலின் கையை பிடித்தார்கள். வேண்டாம் என்று சொல்வது போன்று ரசூல்லாவுடைய விரல் மேலே போனது, கண்ணு மேலே குத்தியது, அல்லாஹும்ம ஃபர் ரஃபீக்கில் அலா அண்டார்கள். கொஞ்ச நேரத்தில் கை விழுந்தது, ரசூல்லா மௌத்தாகிவிட்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்படி மனைவி புரிந்திருந்தார்கள், எப்படி மனைவி புரிந்திருந்தார்கள். இதைவிட ஒரு குடும்ப வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியால் 63 வயது, 18 வயது, இதுதான் இன்பம், இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு 25 வயசு, 20 வயசு, 30 வயசு, 25 வயசு வாழ தெரியாது சொல்கிறாங்க. மெச்சுவோர்ட் போதா, மெச்சுவோர்ட் போதா, இன்னும் கொஞ்சம் மெச்சுவோர்ட் ஆகணும். என்ன மெச்சுவோர்ட், என்ன மெச்சுவோர்ட், 18 வயதுக்கு 63 வயதுக்கும் என்ன மெச்சுவோர்ட். அவர்கள் சொன்னார்களே, என்னுடைய கணவர் அன்றைக்கு காலையில் நடந்தது ஆயிஷாவுடைய அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ் பார்க்க வந்தாங்க சக்கராத், கேள்விப்பட்டது, வல்லாஹி பண்ணி சொன்னாங்க, வல்லா அல்லாஹ் மீது ஆணையாக ஃபாத்திமா ரதியல்லாஹு வந்தாங்க ரசூலுல்லாஹ் பார்க்க. ரசூலுல்லாஹ் மர்ஹபன், சந்தோஷமாக வெல்கம் என்றார்கள். வாங்க ஃபாத்திமா அண்டாங்க. அவர்கள் நடந்து வந்தார்களே, வல்லாஹி ரசூலுல்லாஹ்வுடைய நடையை அப்படியே நான் பார்த்தேன், அப்படியே நான் பார்த்தேன். ஒரு மனைவி எவ்வளோ அன்பு வைத்திருந்தா. ரசூலுல்லாஹ் வெள்ளிக்கிழமை ராத்திரிலிருந்து இதுவரைக்கும் நடக்கலை, வந்தாங்க மஹரிபுக்கு, பல்முரசலா தோதினாங்க, வியாழக்கிழமை அண்டு வெள்ளிக்கிழமை ராத்திரி, இஷாவுக்கு வரலை ரசூலுல்லாஹ், ஜும்மாவுக்கு வரலை வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வரலை, ஞாயிற்றுக்கிழமை வரலை, 17 வக்துகள் ரசூலுல்லாஹ் வரலை. திங்கக்கிழமை சுபோ வரைக்கும் 17 வக்துகள் ரசூலுல்லாஹ் நடக்கலை. அதனால் தன்னுடைய கல்பு, மனைவியுடைய கல்பு எதை எதிர்பார்க்கு? ஃபாத்திமாவில் நடந்து வரத்தை பார்த்து ரசூலுல்லாஹ் நடப்பு அப்படியே ஃபாத்திமாவுடைய நடையில் நான் கண்டேன். ரசூலுல்லாஹ் நடந்து வந்த மாதிரி இருந்தது. ஒரு கல்பு எவ்வளோ ஏங்கிருக்கும், ஒரு கல்பு எவ்வளோ தவித்திருக்கும், ஒரு கல்பு எவ்வளோ ரசித்திருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னுடைய மாப்பிள்ளையுடைய நடையை 63 18. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? நீங்கள் யாரிடம் போய் குடும்ப உளவியல் படிக்க போகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எவ்வளவோ படிப்பதுக்கு இருக்கிறது, சட்டங்கள் இருக்குது, இது ஒன்றுமே இல்லாமல் நாம் எல்லாம் யகூதிட்டே இருந்து பாதி எடுத்துட்டு, நசாராட்டே இருந்து இன்னொரு பாதி எடுத்துட்டு, ஓ நாங்கள் செய்வோம், வாங்க வெடிங்க செய்வோம், அமர்கலமாக செய்வோம் என்று செய்கிறோமே, இதில் எந்த சுண்ணாவை பேணினோம், எதை சொல்லி கொடுத்தோம், எப்படி அவர்களுக்கு பரக்கத்து வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எத்தனை சகோதரர்கள் மனமுகந்து பரக்கத்துக்கு துவா செய்தார்கள் மணமகனுக்கு, உங்கள் ரெண்டு பேருக்கும் பரக்கத்து வரட்டும், பாரக்கல்லாஹு லக்குமா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும் என்று எத்தனை சகோதரர்கள் செய்தார்கள். எத்தனை நிக்காவுடைய பயானில் உணர்த்து உணர்ச்சி பூர்வமாக அது பேசப்பட்டது, உணர்வு பூர்வமாக சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதனால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். மோசமான ஒரு ஜமான், பாதுகாக்க வேண்டிய ஒரு காலம். இது ஒரு முன்னுரையாக, நான் எதையுமே டீப்பாக மார்க்க விஷயத்தில் போகவில்லை, அது ஒரு வகுப்பாகத்தான் நாங்கள் நடத்தும். ஒரு முன்னுரையாக உங்களுக்கு சொன்னேன், நாங்கள் இழந்து விட்டோம் கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதத்தோடு தூரமாகிவிட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை ஒதுக்கிவிட்டோம். நாங்கள் கல்யாணம் முடித்தோம், முஸ்லீம் என்று சொன்னோம், நாங்கள் நிஜமாக முஸ்லீம்கள் அல்ல. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கும். கிதாபுல்லாவை நேசித்து பாருங்கள். நிஜமாக அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் பிரச்சனைகள் வரும். ஃபாத்திமா ரதியல்லாஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் பிரச்சனை, ஃபாத்திமா நவது பில்லாஹி, ஃபாத்திமா ரதியல்லாஹுக்கும் அலி பின் அபி தாலிபுக்கும் பிரச்சனை. பாப்பா வர்றாரு வீட்டுக்கு, வந்து கேட்குற, ஃபாத்திமா எங்கப்பா அலி, முகத்தில் விளங்குது, கொஞ்சம் மூஞ்சி மாறி இருக்குது, பிரச்சனை யார் பாப்பா, பிரச்சனை ஆயிட்டு அவர் போயிட்டார், எங்கே போனார் பாருக்கா, எங்கே போனார் வேற எங்கேயாவதா, ஓடிட்டாரா? இல்லை. ஒரு மோமின் அடுத்த சக்கீனாவை தேடி மஸ்ஜிதுக்கு போவான். குடும்பத்தில் சக்கீனா பிரச்சனை என்றால் அவன் மஸ்ஜிதுக்கு போவான். போய் பார்க்கிறார் அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன், அவர் பள்ளியில் ஒரு ஓரமாக மணலில் பிறண்டு தூங்குகிறார். அருமை அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ் யார், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட மேலான நபி. போய் தட்டுறார், அலி என்று சொல்லவில்லை, யா அபூ அபா துராப், அபூ துராபே, மண்ணின் தந்தையே, என்ன மண்ணில் பிறண்டு தூங்குறார். அந்த கவலையில் பள்ளியில் வந்து சக்கீனாவை தேடுகிறார். அவர் தட்டி ரசூலுல்லாஹ் சொன்னார், அபூ துராப், மண்ணின் தந்தையே, கோவப்படாதீங்க, என் மகள் அப்படித்தான் சமாளித்து அனுப்பிவிட்டார்கள். இதுதான் சேர்த்து வைத்த விதம். பிரச்சனை வராதென்று சொல்லாதீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இலகுவில் சேர்ப்பார்கள். அவர்கள் பாருக்கு ஓட மாட்டார்கள், கிளப்புக்கு ஓட மாட்டார்கள், மஸ்ஜிதுக்கு போவார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்த மருமவர். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் இது ஒரு குடும்ப உளவியல் என்றால் சைக்காலஜி பாயிண்ட்கள் நிறைய இருக்கிறது. எல்லா சைக்காலஜிகளையும் தாண்டி
இஸ்லாம் அற்புதமாக பேசுகிறது. இன்ஷா அல்லாஹ் கேள்விகளோடும் பதில்களோடும் உங்களுடைய பிரச்சனைகளோடும் இந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் ஒரு வகுப்பை ஸ்பெஷலி பெண்களுக்கு தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இன்றைக்கு ஒரு